శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్య వ్యోమే సన్నిధత్తాం సదాకృతి జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం అయగ్రీవం ఉపాస్మహే రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుగ్మవ్యామోహతస్తదితరాణి తృణాయ మే మే అస్మద్గురోర్భగవతోస్యదయేకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే యత్పదాంభోరుహధ్యానవిధ్వస్తాశేషకల్మషః వస్తుతాంపయాద్రోహం నాపునేయం నమామృతం. நாற்பது வரைக்கும் பார்த்தோம் போன கிளாஸ் சார், சாண்டிங் என்ன பார்த்தோம் பாட்டிய இல்லை ஃபால் டூ முடிச்சிட்டோன்னு இல்லையே சாண்டிங் இல்லை. இது வந்து 24 ஆரம்பிக்கணும், சாண்டிங் பண்ணிட்டு இருக்கோமே அது சொல்கிறேன். 30 சாண்டிங்க? சரி ஓகே, அப்போ 31 ரைட். சரி பார்த்தீங்கன்னா யாரும் இஜ்ஜி ரொம்ப இருக்கானா ஞானம் அந்த இஜ்ஜி கேட்குறது
பட் சந்தினால இந்த இடத்துல யஜ்ஜினா இங்க போட்டிருக்கா யஜ்ஜி ஞாத்வான் இருக்கு யஜ்ஞாத்வா ந புனர் மோகம் ஏவம் யாஸ்யதி பாண்டவ ூத்தியேஷேனோ மயி அப்பேதி பாப்பே ஜினம் சந்தரிஷ்யசி யதேதாம்சி சமித்தோக்மிஹ பஸ்மசாத் குருதே அர்ஜுன ஞானாக்னிஃ சர்வகர்மாணி ஸ்மசாத் குருதே ததா ஸ்மசாத் குருதே ததா ஸ்மசாத் குருதே ததா நஹி ஞானேன சத்ருஷம் நஹி ஞானேன சத்ருஷம் நஹி ஞானேன சத்ருஷம் பவித்ரமிஹ வித்யதே பவித்ரமிஹ வித்யதே பவித்ரமிஹ வித்யதே தத்ஸ்வயம் யோக சம்சித்திஹி தத்ஸ்வயம் யோக சம்சித்திஹி தத்ஸ்வயம் யோக சம்சித்திஹி சித்தஹ தத்ஸ்வயம் யோக சம்சித்தஹ தத்ஸ்வயம் யோக சம்சித்தஹ தத்ஸ்வயம் யோக சம்சித்தஹ காலேனாத்மனி விந்ததி காலேனாத்மனி விந்ததி காலேனாத்மனி விந்ததி ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் இதெல்லாம் பிரிச்சு போட்டிருந்தா ஸ்ரத்தாவான் லபதே சேர்த்து போட்டு தந்தா ஒரு நேசலே சவுண்டு ஸ்ரத்தாவான் அந்த இல் சொல்லச்சு அந்த இல் கொஞ்சம் மூக்கால சொல்லிட்டு அப்புறம் லபதே ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரியஹ ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அசிரே நாதிகச்சதி அஜ்ஞ்ச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 
ashraddhadanascha agnyascha ashraddhadanascha agnyascha ashraddhadanascha agnyascha ashraddhadanascha agnyascha ashraddhadanascha agnyascha ashraddhadanascha adirke ashraddhadanascha samshayatma vinashyati nayam lokosti na paro nayam lokosti na paro nayam lokosti na paro nasukam samshayatmanah nasukam samshayatmanah nasukam samshayatmanah கீதை சாண்டில் என்ன ஒரு டிஃபிகல்ட்டின்னா, நம்ம இப்போ கோதாஸ்ரீ ஸ்லோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் கரெக்டாக இருக்கும். அங்கே வந்து ஹரசம் இருக்கும், ஹரசம் இருக்கும், தீர்க்கம் இருக்கும், அதே அந்த டியூனில் போயின்னு இருக்கோம். இது நீங்களே பாருங்களேன், 38 பாருங்கோ
நகின்னு ரெண்டு எல்லாம் ஹசம் ஆரம்பிச்சிருக்காரு. கீழே தத்துன்னு முதல்ல தீர்க்க ஆரம்பிக்கிறது. அப்போ நம்ம எங்கே எட்டு அக்ஷரம் சொல்லணும், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கணும், ஒரு இடத்துல குட்டி ஆகணும், அந்த டிஃபிகல்ட்டி வரும். இன்னொன்று அதே மாதிரி அஞ்சு ஆறு ஏழு வரைச்சு என்ன பண்ணுறாரு, இந்த கீத ஸ்லோகம் அப்படி அமைஞ்சிருக்கு ஸ்மிருதி இது, அதனால எல்லாம் லகுவாகவே இருக்கும். ஆக்சுவலாக அந்த இடத்துல குரு வரணும், ஸ்லோகம் இருக்கிறார், அதில் எல்லாம் லகுவாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் முன்னையும் பண்ணியும் எங்கேயா நம்ம எங்கே இழுத்துறோம் அங்கே இழுத்து சொன்னால் தான் சொல்ல முடியாது. அதனால தான் அது இல்லாட்டி ஒரே காம்பவுண்டாக போட்டு பெரிய இதுவும் பெருசு பெருசாக இருக்கிற இடத்துல. சார் நட்டுது முடிச்சலாமா? யோக சந்நியஸ்த கர்மாணம், யோக சந்நியஸ்த கர்மாணம், யோக சந்நியஸ்த கர்மாணம், ஞான சம்சின்ன சம்சயம், ஞான சம்சின்ன சம்சயம், ஞான சம்சின்ன சம்சயம், ஆத்மவந்தம் ந கர்மாணி, ஆத்மவந்தம் ந கர்மாணி, ஆத்மவந்தம் ந கர்மாணி, நிபத்நந்தி தனஞ்சய, நிபத்நந்தி தனஞ்சய, நிபத்நந்தி தனஞ்சய, தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம், தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம், தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம், ஸ்தம் ஞானாசினாத்மனஹ, ஸ்தம் ஞானாசினாத்மனஹ, ஸ்தம் ஞானாசினாத்மனஹ, சித்தைனம் சம்சயம் யோகம், சித்தைனம் சம்சயம் யோகம், சித்தைனம் சம்சயம் யோகம், ஆதிஷ்டோ திஷ்ட பாரத, ஆதிஷ்டோ திஷ்ட பாரத, ஆதிஷ்டோ திஷ்ட பாரத. நாலாவது அத்தியாயத்தை பார்த்துட்டுருக்கோம். இதில் என்ன கிடையாதுன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஆறு அத்தியாயங்களில் கர்மயோக ஞான யோகம் தான் விஷயம். அடுத்து ஆறு அத்தியாயத்தில் பக்தி யோகத்தை பற்றி விஷயம். அதுக்கப்புறமா வந்து ஒரு ரீகலெக்ஷன் ரீகேப்பு ப்ளஸ் இந்த பன்னெண்டில் விட்டு போன சில விஷயங்களை சொல்கிறார், பதிமூணுலேருந்து பதினெட்டில். அதனால் இந்த ஃபஸ்ட்டு ஆறில் வந்து பிரதான ஃபோக்கஸ் வந்து கர்மயோகம் ஞான யோகம் தான். அதனால் இவைகளுக்குள்ளே தான் இங்கே விசாரமே, இங்கே பக்தி யோகத்தை கொண்டு வரல. இங்கே இருக்கக்கூடிய பிரம்ம ஆத்ம சப்தங்கள்லாம் நம்ம ஜீவாத்ம சுரூபத்தை தான் குறிக்கிறது. அதாவது சமரைஸ் பண்ணணும்னா, கீதை சொன்ன பிரகாரம் பகவான் அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னா பக்தி யோகம் தான் வழி. பக்தி யோகம் பண்ண பக்தி யோகம் இப்போ பழிச்சதுன்னா பகவான் அடையலாம். ஆனால் அந்த பக்தி யோகத்தை டைரெக்டாக எடுத்துக்க முடியாது, அதுக்கு அங்கமாக கர்மயோகமும் ஞான யோகமும் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எதுன்னு கேட்டால் கர்மயோகம் தான். கர்மயோகம் பண்ணி அது பழிச்சு ஞான யோகம், ஞானயோகம் பழிச்சு பக்தி யோகம், அது பழிச்சதுன்னா வந்து மோட்சம். ஆனாலும் பக்தி யோகம் தான் பிரதானமாக்கணும், அதுதான் உபாயம். இப்போ நம்ம நிறைய காரியம் பண்ணுறோம், நிறைய காரியம் பண்ணிச்சு எதனால் ஒரு காரியம் நடந்ததுன்னு கேட்டால் வச்சுக்கோ நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. நமக்கு எது கடைசியாக இருந்திருக்கோ அதுதான் பொதுவெல்லாம் சொல்லுவாள் இல்லையா. கடைசியாக அடிக்கிற அடி தான் உடைக்கிறதுன்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் முதல் அடியே அந்த வேலையை பண்ணி கொடுக்குறது. ஒரு விஷயத்தை உடைக்கச்சு தேங்காய் உடைக்கணும் வச்சுருங்க, ஆற்றுல எத்தனை அடிச்சாலும் உடைய மாட்டேன்றது. அதுக்காக உடைச்ச அடித்த அடியெல்லாம் வேஸ்ட் இல்லை, அது ஏதோ அதை ரிலாக்ஸ் பண்ணியிருக்கு. அப்புறமா வந்து வேறு ஒருத்தர் உடைச்சது பாரு, உடஞ்சிட்டு பாருன்னு சொன்னால் வச்சுக்கோ, அவள் அதை உடைச்சா அவள் உடைக்கல, அவள் அதிர்ஷ்ட விசேஷம் அப்போ வந்து அந்த டைமில் வந்து அவள் உடைச்சா வச்சுக்கலாம். அவன் மொத்தம் முன்னாடி உடைச்ச வர எஃபர்ட்லாம் வேஸ்ட் இல்லை. அப்போ யாரா உடைச்சா தேங்காய் வேணா அப்போ அவருக்கு மட்டும் பேர் எடுத்துக்க முடியாது. அது மாதிரி ஆனாலும் சொல்லச்சே வழக்கில், ஆனால் அது மாதிரி இங்கே அது மாதிரி இல்லாட்டி கூட இங்கே தீர்மானமாக நம்ம சம்பிரதாய பிரகாரம் பாஷ்யகார சம்பிரதாய பிரகாரம் பக்தி யோகம் தான் கீதையினுடைய வழியில், பக்தி யோகம் தான் பெருமாளுடைய இடத்துக்கு வழி. இருந்தாலும் பக்தி யோகம் தனியாக நிற்க முடியாது, இன்னொன்று எல்லாரும் முதல்ல ஆரம்பிக்க முடியாது. அதனால் அதுக்கு அங்கமாக கர்மயோகம் ஞான யோகம். இப்போ இன்னொரு விசேஷமாக சொல்கிறார், இப்போ டிஸ்கஷன் என்னன்னு கேட்டால், கர்மம் சிறந்ததா ஞானம் சிறந்ததா, ஞானம் வேறையா கர்மா வேறையா, நம்ம ஆப்ஷன் எடுத்துக்கலாமா, நான் ஞான யோகமாக பண்ணிட்டு போகிறேன், கர்மயோகம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, இல்லை ரொம்ப போரிங்காக இருக்குது. ஏன்னா ஒரு காரியத்தை டெய்லி பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான காரியம், நம்மளே பார்த்துட்டுருக்கோம். நம்ம கர்மயோகம் பண்ண வேண்டாம், நம்ம தினம் எழுந்து பண்ணுற ரொட்டீனே நம்மளால் டெய்லி பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ போரிங்காக இருக்குது, அவ்வளோ இதுவாக இருக்குது, புதுசு புதுசாக பண்ணலாம் தோன்றது. அப்போ அதை பண்ணலாமா இல்லாட்டி வெறுமை ஞானம் ஞான யோகம் பண்ணுன்னு வெறுமை உட்காந்துருக்கலாமான்னு கேள்வி வரைச்சு சொல்கிறார், கர்மயோகமே பண்ணுங்கிறது. இப்போ கர்மயோகமே பண்ணால் அப்போ ஞான யோகம் பண்ண வேண்டாமான்னு கேட்டால், ஞான யோகத்தினுடைய அம்சத்தை கர்மயோகத்திலே வச்சுட்டு பண்ணிட்டா இதே போகும், தனியாக ஞான யோகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ கர்மயோகத்தை ஞான யோகத்தை அடைக்கின கர்மயோகத்தையே பண்ணிட்டா டைரெக்டாக பக்தி யோகத்துக்கு போயிடலாம். இன்னொன்று சொல்கிறார், எல்லாராலும் ஞான யோகத்தை எடுத்துக்க முடியாது.
அதனால எல்லாருமே கர்மயோகத்தை எடுத்துக்கிறது பெட்டர். இல்லை சில பேரால் முடியும்னு சொன்னால் லோகம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நம்மளே பாருங்களேன், நான் யார் நமக்கு நம்ம யார் மேலே மதிப்பு வச்சுருக்கோமோ அவன் என்ன பண்ணான்னு பார்த்துட்டே இருக்கோம். அவள் பண்ணுறது நம்ம திருப்பி நம்ம பண்ணி நினைக்கிறோம். அப்போ ஞானத்தில் ஒருத்தருக்கு அதிகாரம் இருந்து அவர் மாட்டுக்கு நான் ஞான யோகம் பண்ண நேரத்தையும் விட்டு பண்ணுறதா இருக்க பட்சத்தில் லோகம் அவரை பார்த்து ஒரு நம்மளும் விட்டுருலாமான்னு நினச்சிக்கோம். நம்ம விடக்கூடாது. ஏன்னா யாருக்கு நிஜமாக அதிகாரிக்கோ அதான் போக முடியும். அதனால் அவளையும் ஞான யோகத்தில் அதிகாரம் இருந்தாலும் கர்மயோகத்தையே பண்ணணும்னு சொன்னார். அப்போ சொல்லி வச்சு இப்போ 4வது அத்தியாயத்தில் பிரசங்காத்து தன்னுடைய ஜென்ம ரகசியத்தை சொன்னார். இதுதான் நம்மளுடைய மதத்தையும் பிற மதங்கள்லேருந்து பிரித்து காட்டுறது. பிற மதங்களையும் ஒத்துக்கிறா. என்ன ஒத்துக்கிறான்னா பகவான் தான் பகவான் சொல்லாவா ஒரு காடுன்னு ஒன்று ஒத்துக்கிறா, அந்த காடு தான் உலகத்தை படைக்கிறான் அப்படிங்கிறா. காடு உலகத்தை படைக்கிறான்னா அதுக்கு மேலே நம்மளும் அவள் தண்ணி படித்து பார்க்கல பூர்த்தியாக. அவள் என்ன இது வரைக்கும் தெரிஞ்சது என்ன தோன்றுறது அப்படின்னா காடு படைக்கிறா அப்படின்னா காடு தான் கிரியேட்ஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிறா. இப்போ எப்படிடா கிரியேட் பண்ணுறான், காடு கிரியேஷன் வேறு காடு வேறையா? அப்போ அந்த மாதிரிலாம் கேட்டால் சொல்லுவாங்க, மேலே ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்க மாதிரி தெரியல. இன்னொன்று சொல்கிறா, கடைசியாக ஒரு நாள் ஏதோ ஒருத்தர் வருவர், ஏதோ ஒரு நாள் வருவர், அன்றைக்கி வந்து எல்லாருக்கும் தீர்ப்பு, நீங்கள் போ நீங்கள் போ அப்படின்னு சொல்லுவார்ன்ற. அதனால தான் அது வரைக்கும் அவள் எரிக்காமல் புதைச்சி வச்சுட்டுருக்கா. நமக்கு அப்படி இல்லை, நமக்கு முன்னிலேயே அந்த ஞானம் இருக்குது. சரீரம்னா அது அனித்யம், அதனால் அது தேவையில்லை. இந்த ஜென்மாவோடு அதோடய வேலை முடிஞ்சிடுது, அதனால நம்ம எரிச்சுடுறோம், வச்சுக்கிறதே இல்லை, எல்லாம் அனித்யம்ன்றதுனால. ஆனால் அவளுக்கு அப்படி இல்லை, எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணுன்ற எண்ணம் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா அதுதான் இதோட இருக்குன்ற நினச்சிட்டு இருக்கா அவள். அப்போ அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை. பகவான் தான் படைக்கிறான்னு சொன்னால் கூட பகவானே சொல்கிறார், நான் தான் படைத்தாலும் நான் காரணம் இல்லைங்கிறார். என்ன தாத்பரியம்னா, படைச்சது நான் தான் காரணம், பட் இந்த படைப்பில் இருக்கக்கூடிய தாரதமியம் தாரதமியமாக இருக்கக்கூடிய அந்த ஏற்ற இறக்கங்களுக்கு நான் காரணம் இல்லை, அந்த ஜீவாத்மாக்களுடைய கர்மா தான் காரணம். ஒரு ஜீவாத்மா ஏன் பிறக்கிறான்னா அவனுக்கு அவுட்ஸ்டாண்டிங் கர்மா இருக்குது, அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக திருப்பி பிறக்கிறான். இதுதான் சூட்சமான விஷயம் சொல்றார். சொல்லிட்டு அதுக்கப்புறமா கர்மயோகத்தை பற்றி சொல்லுவார். இப்போ கர்மயோகத்தினுடைய பிரபேதங்கள் சொல்லப்படுறார். பிரபேதங்கள்னா லோகோ பின்ன ருச்சுகி, லோகோ பின்ன ருச்சுகின்னு அர்த்தம்னா ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ பாருங்க, சில பேருக்கு க்ஷேத்ராவில் மண்டியாக இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இப்போ தான் போயிட்டு வந்திருப்பா, திருச்சியும் போயிட்டுறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா போவா. சில பேர் கேட்பா என்ன இருக்குது, எப்போப்பா டெய்லி இப்போ டெய்லி கோவிலுக்கு போகிறத வச்சுக்குவான், என்ன டெய்லி கோவிலுக்கு போயிருக்காருன்னு புரியல எனக்கு. அதே பெருமாள் தான். இப்போ சீரங்கத்தில் ஒரு மாமியாத்து போயிருந்தப்போ சொல்லியிருந்தேன், மாமி எங்கள் ஆத்துக்கார இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் பண்ணி நான் தான் டெய்லி போவேன்னா. அவர் கேட்டுனே இருப்பார், என்ன அதே பெருமாள் தான், அதே மாலை தான் போடுறா, அதே என்ன இதில் இருக்குன்றாரு. ஆனால் இவர் புஸ்தகம் வாசிச்சுருக்கார். அப்போ மாமி கேட்குறா, என்ன அதே புஸ்தகம் தானே, அதே கீதை புஸ்தகம் வாசிச்சிருந்தா அதே எழுதுறதுக்கு அதே இதுன்னு அப்படின்னு கேட்டால் அவருக்கு அதில் இருந்துச்சு இவருக்கு இருந்துச்சு. அதனால் பெரிய சொல்லப்படுறாரு, இப்போ தீர்த்த யாத்திரை போகிறது புஸ்தகம் வாசிக்கிறது எல்லாமே கர்மயோகத்தில் பிரபேதங்கள். யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுறாரு. இப்போ இப்போ நம்ம 23 வரைக்கும் பார்த்துருக்கோம். யவனொருவன் அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் சங்கம் சங்கம்னால அட்டாச்மெண்ட்டு, அந்த சங்கம் இல்லாமல் அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஒருத்தன் அந்த ஞானத்தோடு அந்த காரியத்தை பண்ணுறானோ அவனுக்கு கர்மமானது வந்து சேராது. ஏன்னா எந்த பலனும் உத்தேசிக்காமல் காரியத்தை பண்ணுறான். அதனால என்ன இப்போ சொல்கிறார், பிரகிருதி வியுக்த ஆத்மஸ்வரூப அனுசந்தான யுக்தத்தையா கர்மனக ஞானாகாரத்தம் முக்தம். ஏன்னா இப்போ கர்மத்தில் ஞானம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சொல்லியிருக்கார். கர்மத்தில் எப்படி ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியும்னா, கர்மத்துக்கு கர்மம் என்ன, இப்போ இந்த சரீரத்தை கொண்டு ஒரு காரியத்தை பண்ணுறோம் இல்லையா. இப்போ இந்த சரீரத்தை கொண்டு ஒரு காரியத்தை பண்ணுறோம். அப்போ சாஸ்திரம் என்ன சொல், நமக்கு பிரத்யட்சமாக தெரியாது சரீரம் வேறு ஆத்மா வேறுன்றது வந்து ஒரு அது வந்து ப்ராக்டிக்கலாக ஒத்துக்கொண்ட விஷயம். என்ன தான் எத்தனை வாட்டி கீதை கேட்டால் கூட நமக்குன்னு வரைச்சி நமக்கு டக்குன்னு அப்படி தோன்றதில்லை. நமக்கு சரீரம் தான் ஆத்மான்னு தான் முதல்ல ஸ்டெப் இது. அப்போ சரீரத்தை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய ஆத்மா தான் கர்த்தா. சரீரமே கரணமாக இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது அந்த கர்மா பண்ணுறதுக்குன்னு சொன்னார். இல்லாட்டி இப்போ பாருங்கோ, அழிய போகிற சரீரத்துக்கு இவ்வளோ கர்மா ஏன் பண்ணுவானே, எத்தனை பண்ணாலும் 100 வயசோ இல்லை 80 வயசோ வந்தால் போக வேண்டியதுன்னு சொன்னால் எதுக்குள்ள கஷ்டப்படுவாங்க, தேவையில்லை. அப்போ அழியக்கூடிய வஸ்துக்காக இந்த கர்மெல்லாம் பண்ண போகிறதில்ல, அது உள்ளே இருக்கக்கூடிய அழியாத வஸ்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுறோம், அதோட ஸ்ரேயஸ்க்காக பண்ணுறோம். அப்போ பிரகிருதி வியுக்த ஆத்மஸ்வரூப அனுசந்தானம், இந்த பிரகிருத்தியை காட்டிலும் நான் வேறு, இதில் பண்ணக்கூடியது என்னுடைய ஸ்ரேயஸ்க்காக மோட்ச அடையிறதுக்காகன்ற ஒரு எண்ணம் இருக்கணும், அதுதான் கர்மனக ஞானாகாரத்வம். இப்போ பின்னாடியே சொல்லியிருக்கார், கர்த்தத்வம் சொன்னோம், கர்த்தத்வம் ஏஜென்சி யார் பண்ணுறேன்னு கேட்டால்
ஒன்று பிரகிருதியில் விட்டுட்டு இல்லை என்கிட்ட விடு அப்படின்னாரு. பிரகிருதி பண்ண நினச்சிக்கோ இல்லை நான் பண்ண நினச்சிக்கோன்ற, நீ பண்ண நினச்சிக்காத, ஏன்னா நம்ம தான் பண்ணுறோன்னு நினச்சிருந்தோம்னா நமக்கு என்ன வந்துடுது, அந்த அகங்காரமானது வருது, மமக்காரங்கள் வருது. அப்படி சொல்லிச்சு நம்ம கர்மனாக ஞானாகாரத்தை முக்தம், பிரகிருத்தியை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கிறது. இதானின் சர்வசிய சபரிகரஸ்ய கர்மணா பரபிரம்மபூத பரமபுருஷாத்மகத்வ அனுசந்தான யுக்ததையா ஞானாகாரத்துமாக. இதே இன்னொரு டைமென்ஷன் கொடுக்குற சர்வசிய சபரிகரஸ்ய கர்மணா, எல்லா அங்கங்களோடு கூடிய கர்மாவில் பரபிரம்மபூத பரமபுருஷ ஆத்மகத்வ, எப்படி பரமாத்மா இதில் ஆத்மாவாக இருந்துருக்காரு, எல்லாமே பிரம்மம்தான், சர்வம் பிரம்மமயம்னு சொன்னால் அதில் புரிஞ்சுக்கிறதுல வித்தியாசம் இருக்குது சாஸ்திரங்களில். அத்வைதிகள்னு சொன்னால் சர்வம் பிரம்மமயம்னா எல்லாம் இருக்கிறது பிரம்மம் தான் வரதும் கிடையாது அப்படி இல்லை. நீங்கள் நம்ம சொல்லிச்சு இருக்கிறது பிரம்மம்னா பிரம்மம் தான் எல்லாத்தையும் பரவி இருக்குது, ஜீவாத்மாக்களும் இருக்குது பிரகிருதி இருக்குது, ஆனால் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கச்சு பிரம்மம் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேயே நம்ம இப்போ பிராக்டிக்கலாக பார்க்குறோம், ஒரு கட்சின்னு எடுத்துட்டா அதில் ஒரு ஆள் தான் அதில் ஃபேமஸாக இருக்கான்னு வச்சுக்கலாம், கட்சியே அவன் தான், அவன் போனால் கட்சி கிடையாது அப்படின்ற, அப்புறம் என்ன அர்த்தம், நெச்சப்பெல்லாம் இல்லைன்னு அர்த்தம், நெச்சப்பெல்லாம் இருக்கா, இந்த ப்ரிடாமினன்ட் ஃபேக்டர் எதுவும்னு சொல்லும் போது அது மாதிரி தான் சொல்லியிருக்கேன் தவிர அது மட்டும்தான் இருக்குது மிச்சம்லாம் கிடையாதுன்னு எப்பயும் சொல்லலைன்றது நம்மளுடைய பட்சம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஞானாகாரத்தை சொல்கிறார், ஏன்னா இந்த ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மார்னோ பிரம்மனாகுதம் பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினாங்கிற, எவ்வளோ பிரம்ம பதம் போட்டுக்கிறாங்க, பிரம்ம 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 ஆறு பிரம்ம சப்தம் வருது, ஆறு பிரம்ம சப்தம் வருதுனால நீங்கள் வெறும் ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்த்தா எல்லாம் பிரம்மம் அப்படின்னு எழுதி போயிடுவோம் அவள் தான், ஆனால் அப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியாது, இதுக்கு சம்பிரதாயம் தெரிஞ்சது அர்த்தம் பண்ணிக்க முடியும். நம்ம பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னோம், இருக்கிறதே பிரம்மம் தான் சொன்னோம், நம்மளும் ஒத்துக்கிறோம் சர்வம் கல்விதம் பிரம்மன் நம்மளும் ஒத்துக்கிறோம், எல்லாம் இருக்கிறது பிரம்மம் தான், ஆனால் அந்த பிரம்மம் தனியாக இல்லை, அந்த பிரம்மம் எப்படி இருக்கு, சித்து அச்சித்து எடுத்து சேர்த்து கலந்து எப்பயுமே இருக்கு, எப்பவுமே இருக்கக்கூடிய பிரம்மமானது சித்து அச்சித்துன்னு சேர்ந்தே இருக்கு. இப்போ லயம் டெஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கேட்டால், இந்த சித்து அச்சித்து வந்து தே டூஸ் த நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். இப்போ நம்ம பார்க்கச்சு சேர் ஒரு பேர் இருக்கு, சேர்னு பேர் இருக்கு, சேர்னு ஒரு ஃபார்ம் இருக்கு, இல்லை அவர் ஆண் சொன்னால் ஒரு ஆம்பளைக்கு ஒரு பேர் இருக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு, ஸ்திரீன்னு சொன்னால் ஒரு பேர் ஃபார்ம் இருக்கு, இந்த மாதிரி இந்த நாம ரூப இதெல்லாம் போயிடுது டெஸ்ட்ரக்ஷன் போது. அப்போ எல்லாம் போயிட்டு வச்சுருக்கோம், இமேஜின் பண்ணிக்கிறோம் எல்லா இதெல்லாம் தனியாக ஆத்மா தனியாக இருக்குது, எல்லாம் இப்போ கலந்து கட்டின்னு கட்டிட்டு எல்லாம் கலந்து கட்டி இதம் வித்தம்னு தெரியாமல் இதுதான் இதுதான் ஆத்மா இதுதான் அனாத்மா இல்லை இதுதான் இந்த இதெல்லாம் ஒன்றுமே ஆக்காரமே தெரியாமல் எல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டால் பிரம்மத்தில் லயத்தை அரைஞ்சுன்னு உட்காந்துருக்கு. அது விஷுவலைஸ் பண்ணுறது கஷ்டம், அதுக்காக தான் என்ன பண்ணிட்டாங்க அந்த ஆளிலே பாலகன்னு அழகாக நமக்கு கன்சியூம் பண்ணுறதுக்காக எல்லாம் போனப்பறம் கூட அந்த பழைய ஜலத்தில் அந்த இலையில் கிருஷ்ண பரமாத்மா படுத்துட்டுருக்காங்க. உலகம் எங்கடா போச்சுன்னா மொத்தத்தை மூங்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு படுத்துட்டுருக்காங்க விஷுவலைஸ் பண்ண, அதுதான் நமக்கு ஈஸி, இல்லாட்டி இது புரிஞ்சிக்க முடியாது. நம்ம பிரம்மத்தில் ஜெகத் எங்கே தேடினு வச்சுருந்தோம், எதண்ட மண்டாந்திர கோச்சரம் சேர்த்துன்றது, அதாவது எங்கன்னா எங்கேயோ லவரேசத்தில் ஓட்டின்னு இருக்காங்க, எம்பிரமாவோட திருமேனியில் இந்த மொத்த பிரகிருதி மண்டலம் என்ன எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இப்போ எதுக்கு இப்போ இன்னொரு கேளுக்கு எதுக்கு இதெல்லாம் வாசிட்டு உட்காந்துன்னா நமக்கு நம்மளுடைய சொரூப்பம் தெரியறது வச்சுக்கோ, தெரிஞ்சாலும் நமக்கு வந்து அகங்கார மமகாரங்களும் கொஞ்சம் போன மாதிரி இருக்கு, அவைகளெல்லாம் போனாலே கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது, நிஜமாக சந்தோஷம் இருக்குது, நம்மளை மறக்கிறதா நம்ம சந்தோஷம் இல்லையா, அதனால தான் நிறைய என்ன பண்ணுறா ஏதோ ஒரு பழக்கத்துக்கு அடிமையாடுறான், ஏன்னா அந்த பழக்கத்தில் இருக்கச்சே நமக்கு நம்ம மறந்துடுறோம், நம்ம ஞாபகம் இருந்தால் தான் சுக்க துக்கங்கள் இருக்குது, அந்த டைமில் மறந்துடுறதுனால துக்கமும் கிடையாது ஒன்றும் கிடையாது. நம்ம பிக்சர் ஸ்பீக்ஸ் மோர் தன் 1000 வேர்ட்ஸ்னு சொல்கிறார், அது நீங்கள் பார்த்துக்கிறதுல ஒரு வீடியோ வாட்ஸ்அப் நிறைய வீடியோ வருது இல்லாமல் ஞாபகம் வச்சுமா தெரியாது, ஒரு கூகுள் வீடியோ ஒன்று போட்டான், ஒரு லேடி வந்து அந்த யூஎஸ்ல ஒரு பார்க்கில் படுத்துட்டு அங்கேருந்து அந்த இது ஸ்டார்ட் ஆகுது வீடியோ, அது நேராக மேலே போய் காஸ்மாஸுக்கு போகிறது, எங்கேயோ போகிறது, அது போய் 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 அந்த லெவல் ரீச் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கே ஆரம்பித்தோமோ அது டஸ் நாட் எக்ஸிஸ்ட் என்றால் அது இல்லை, அந்த பூமியே இல்லை சோலார் சிஸ்டமே இல்லை, எவ்வளோ இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது பாருங்கள். அப்போ அதுதான் அந்த சாஸ்திர கீதையில் பெருமாள் கஷ்டப்பட்டு சொல்கிற விஷயத்த அது அழகாக சொல்லிட்டான், நீ ஒன்றுமே இல்லை, ஏதோ ஒரு க்ஷணம் ஞானம் ஏற்படலாம் இருக்கும் நிற்காது அதை வரணும். அப்போ பாருங்கள் ஒன்று, அப்போ நமக்கு இருக்கக்கூடிய கோப தாபங்கள்லாம் யோசிச்சு பார்த்தா ஒன்று அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இல்லையா, ஒன்றுமே இல்லை டுகெதர் ஒன்றுமே இல்லை, பூமியே ஒன்றும் இல்லைன்றப்ப நம்ம ஒன்றுமே இன்சிக்னிஃபிகண்ட்டு நம்ம தெரிஞ்சிருத்தோன்னா
அப்போதான் பக்தி வரும். நம்மளே சிக்னிஃபிகன்ட் நினைச்சு தான் வச்சுருக்கோம், அப்போ நம்மளை காட்டில் யாரு மேலும் பக்தியே வராது. அப்போ நம்மளோட இன்சிக்னிஃபிகன்ஸ் தெரிஞ்சால் தான், ஓ நம்ம இருக்கிறதே நம்ம நினச்சிட்டப்போ நம்ம தான் நம்மளாக கொண்டு இருக்க பண்ணுறோம் அப்படின்ட்டு. பட் நம்ம இருக்கிறதுக்கே இவ்வளோ காரணங்கள் தேவையாக இருக்கேன்ற எண்ணம் வரைச்சே தான் அப்போ இப்போ தான் வந்து பக்தி வருது. அப்போ இருக்கிறதெல்லாம் பிரம்மம், அவன் தான் எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சுட்டு இருக்கான். ஓ அப்படி நடக்காது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது பாருங்கோ, பார்த்துக்கலாம் தெரியல. அந்த ஒரு குழந்தை வந்து அந்த அம்மாட்ட கேட்கும், அம்மா கடவுள் இல்லையனா அப்படின்னு கேட்கும். அப்போ அவன் பதில் சொல்ல தெரியாது. ஒரு விஷயம் யோசிச்சுட்டு கடவுள் இல்லையனானு அப்போ அந்த குழந்தைய பதில் சொல்லும். தேங்காய் எல்லாம் இருக்காது, பூவில் வாசனை இருக்கா சொல்லும். அது மாதிரி ஒரு விஷயம் நினச்சிருந்தா வச்சுருக்கோம், பகவான் இல்லை அப்படின்னா எல்லாம் தொப்பு தொப்புன்னு விழ வேண்டியதாக ஒன்றுமே நிற்காது. அந்த தாங்கி பிடிக்கிற சக்தியே பகவான் தான். அந்த ரீதியில் பார்க்கச்சே எல்லாமே பிரம்மத்தோடைய ஆகாரம் தான். அந்த ரீதியில் தான் அந்த ஸ்லோகத்தை அர்த்தம் பண்ணணும். பிரம்மார்ப்பணம் அப்படின்னா அர்ப்பணம், அர்ப்பணம்னா எப்படி அர்த்தம் பண்ணு கேட்டால், எதை கொண்டு நம்ம அர்ப்பிக்கிறோமோ அதுதான் அர்ப்பணம். ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு உத்திரியில் ஜலத்தை சமர்ப்பிக்கணும், ஒரு உத்திரியில் தான் அர்ப்பணம் பண்ணணும். அப்போ பிரம்மார்ப்பணம்னா அந்த உபகரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஹவிஹி ஹவின்னு ஆப்லேஷன் சொல்கிறோம், அந்த ஹவிஸ் நெருப்பில் போடக்கூடிய அந்த அக்னியை சேர்க்கக்கூடிய ஹவிஸ். பிரம்ம அக்னவ் அப்படின்னா பிரம்மமே தான் அக்னியாக இருக்குது. பிரம்மனா ஹூதம் அப்படின்னா அந்த கர்த்தாவும் பிரம்மம் தான். எப்படி கேட்டால் காரியமாக பிரம்மத்தோட காரியமாக இருக்கான்னு அர்த்தம். பிரம்மா அகம் பிரம்மாஸ்மின்னு அர்த்தம் அப்படி எடுத்துக்கூடாது. நம்ம கர்த்தாவும் பிரம்மன் அப்படின்னா இவனும் பிரம்மமும் ஒன்றும் அர்த்தம் இல்லை, இவனும் பிரம்மத்தினுடைய ஒரு காரியமாக இருந்துருக்கான். பிரம்மே பிரம்மைவ தேன கந்தவியம், அவனால் அடையப்பட வேண்டியதும் அந்த பிரம்மம் தான். பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு கேட்டால் அந்த கர்மாவே பிரம்மரூபமாக பார்த்து அதில் ஏற்படக்கூடிய ஒரு தியானத்தினால அவன் பிரம்மத்தை அடைய வேண்டும்னு தாத்பரியம். வியாக்கரணத்தை பார்க்கலாம் பாருங்கோ. ஹவிஹி விசேஷியதே அர்ப்பியதே அனேன இத்தி அர்ப்பணம். அர்ப்பணத்துக்கு என்ன அர்த்தம்னா அர்ப்பியதே அனேன இத்தி அர்ப்பணம், எதனால் அர்ப்பிக்கப்படுகிறதோ அது அர்ப்பணம். சுருகாதி சுருகு சுருகுன்னா அந்த கரண்டி இதெல்லாம் யாகத்தில் பயன்படக்கூடிய பெரிய பெரிய மரக்கரண்டிலாம் வச்சுருப்பேன் அதெல்லாம், அது அதுவும் பிரம்மம். தத்து பிரம்ம காரியத்வாத் பிரம்ம, அது எப்படி பிரம்மமாகும் அப்படின்னு கேட்டால் பிரம்ம காரிய இந்த பிரம்மம் இந்த கரண்டி பழையத்து போது இல்லையே, அதுக்கு ஒரு ஆக்காரம் தான் பேர் தான் ஒன்றும் இல்லையே. அப்போ அதை உண்டு பண்ணதே பிரம்ம, அந்த பரிணாமம் ஏற்படுறது அதனால இட் இஸ் கேவன் டு பீயிங். அதனால் பிரம்மத்தோட காரியமாக இருக்கிறதுனால அதுவும் பிரம்மம்னு சப்தத்தினால விவரிக்கப்படுறது. பிரம்ம எஸ்ய ஹவிஷா அர்ப்பணம் தத் பிரம்மார்ப்பணம். அப்போ எந்த ஹவிசை எதனால் சமர்ப்பிக்கப்படுகிறதோ அதுக்கு பேர் பிரம்மார்ப்பணம் ஆயிடுது. பிரம்மார்ப்பணம்னா அப்போ இந்த சுகாதிகள். பிரம்ம ஹவிஹி ஸ்வயம் ச பிரம்மபூதம். பிரம்ம ஹவின்னு சொன்னால் அந்த ஹவிசா போடப்படுறதும் பிரம்மம் தான். அதே ரீதியில் அதுவும் காரியம், எதை எடுத்தாலும் பிரம்மன்ற தாத்பரியமாக இருக்குது. பிரம்மாக்னவ் அப்படின்னா பிரம்மபூதே அக்னவ், அக்னியும் அக்னியாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த பிரம்மம் தான். அக்னியும் அக்னியாக இருக்கிறதுக்கான பிரம்மம் தான். அதனால் அந்த அக்னியில் பிரம்மனா கர்த்ரா, பிரம்மனா கர்த்ரானா பிரம்மமாகிய ஜீவாத்மனா, அந்தர்யாமியாக பிரம்மம் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவினால் ஹுதம் ஹுதனா சமர்ப்பிக்கப்பட்டது. இது சர்வம் கர்ம பிரம்மாத்மகத்வாத் பிரம்மமயம். இப்படி எல்லாமே எல்லா கர்மாவும் பிரம்ம ஆத்மகத்வாத்னா பிரம்ம பிரம்மத்தை ஆத்மாவாக உடையதனால் பிரம்மமயம்னு விவகாரம் பண்ணப்பட்டது. இது யஹ சமாதத்தே ச பிரம்ம கர்ம சமாதி. எவன் ஒரு நன்றாக அறிந்து கொள்கிறானோ அவனுக்கு பேர் என்னது, பிரம்ம கர்ம சமாதின்னு அவனுக்கு பேர். இதில் சம்ஸ்கிருத டீடைல்ஸ் போக வேண்டாம், ஒரு காம்பவுண்ட் வேர்ட். அப்போ பிரம்ம கர்ம சமாதின்னு ஒருத்தனுக்கு பேர், எவனுக்கு பேருனா, ஓ எல்லாமே இந்த கர்மா முழுக்கவே பிரம்மாத்மகமாக இருக்குன்றதில் நிலைப்பட்ட ஒரு ஞானத்தை உடையவன்றிருக்கணும். அவன் பேர் தான் பிரம்ம கர்ம சமாதி. சமாதினா அப்படின்னா அப்போ பிரம்ம கர்ம சமாதினானா எவனொரு அப்படி நினைக்கிறானோ அவனால் பிரம்மைவ கந்தவியம், கந்தவியம் அடையப்பட வேண்டும், பிரம்மத்தை அடைகிறான்னு தாத்பரியமாக இருக்குது. தேன பிரம்ம கர்ம சமாதினா பிரம்மைவ கந்தவியம், பிரம்மாத்மகதையா பிரம்மபூதம் ஆத்மஸ்வரூபம் கந்தவியம். இப்போ அடுத்து விசாரம் பண்ணுறார். இப்போ பிரம்மம் தான் அடையப்பட வேண்டும் சொல்லி வச்சுக்கோ, நம்ம பிரம்மம் சொன்னோம். இப்போ பிரம்மத்தை அடைகிறான்னா பரமாத்மாவை அடைகிறான்னு வச்சுக்கோ, அப்போனா அந்த 4:24 ஸ்லோகத்தோட கீதை முடியணும். ஏன்னா மிச்ச சேட்டர்லாம் இருக்குது வேஸ்ட்டு. இங்கேயே பரமாத்மா அடைஞ்சு விடுறான்னு சொல்லிட்டா இதுக்கப்புறம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் கிளாரிஃபை பண்ணுறார், பிரம்மாத்மகதையா பிரம்மபூதம் ஆத்மஸ்வரூபம் கந்தவியம். அவனுடைய ஆத்மஸ்வரூபத்தை அடையிறான், அதுக்கு பிரம்மாத்மகம்னு பேர். பிரம்மாத்மகமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கலாம் அர்த்தம். ஏன்னா அதுதான் ஞான யுகத்தினுடைய எண்டு.
ஆத்ம சாட்சாத்காரம் மட்டும்தான், தன்னுடைய ஸ்வாத்ம சாட்சாத்காரம் மட்டும்தான் ஞான யோகத்தோட எண்டு. அதுதான் சொல்லியான இந்த கான்டெக்ட்ல பிரம்மத்தை அடையணும்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. அப்புறம் மிச்சம் சொன்னதெல்லாம் பக்தி யோகமே வரல, இந்த பரமாத்ம சுரூபத்தை சொல்லலை, எதுவுமே சொல்லலையே. இப்போ முன்னாடி சொன்ன பிக்சர் இஸ் இதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் பெருமாள் உடல் என்ன பண்ணுறதுன்னா தன்னுடைய சொரூபத்தை விஸ்வரூபத்தை காட்டுறது. இவ்வளோ தூரம் சொன்ன விஷயத்தினா ஒரு 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 வீடியோ ஷார்ட் வீடியோ அங்கே ப்ளே பண்ணுறாரு அர்ஜுனனுக்கு. அப்போவே அவன் புரிஞ்சுக்கிறான் எப்படி இருக்கு எல்லாமே அவன் பெருமாள்கிட்ட பார்க்கறதுன்னு. அப்போ இந்த இடத்துல என்ன தாற்பயம்னா, பிரம்மபூதம்னா ஆத்மஸ்வரூபம் கந்தவியம், நாட் தி பரபிரம்மம். ஏன்னா அது இன்னும் பிரம்மத்தை பற்றி சொல்லலை, இன்னும் பக்தி யோகத்தை சொல்லலை, அதுக்கு அங்கமாக இருக்கக்கூடிய கர்மயோக ஞான யோகத்தை சொல்லிட்டு இருக்கார். அதனால் அந்த கர்மயோக ஞான யோகத்தினால எதை அடைய முடியுமோ, எதை அடைய முடியும், எவன் ஒருத்தம் பண்ணுறானோ அவனுடைய ஆத்ம சாட்சாத்காரம் அதுதான் விவரிக்கிறார். முமுக்ஷு நாம் கிரியமானம் கர்ம பரபிரம்மாத்மகம் ஏவ இது அனுசந்தான் யுத்ததையா ஞானாகாரம் சாட்சாத்து ஆத்மாவலோகன சாதனம் ந ஞான நிஷ்டா அவ்யவதானே ஞான நிஷ்டா அவ்யவதான இத்தியர்த்த. அதாவது இந்த இடத்துல கேட்டா, அவனுடைய இண்டிவிஜுவல் யார் பண்ணுறானோ அந்த கர்மாவை பிரம்மாத்மகமாக பண்ணினா சாட்சாத்து ஆத்மாவலோகன சாதனம், அவனுடைய ஆத்மாவலோகனத்துக்கு சாதனமாக இருக்குதுன்னு ஞானாகாரத்தை தெரிஞ்சுக்கலான்னு சொன்னார். நாட் தி பிரம்ம சாட்சாத்கரம், நாட் தி சாட்சாத்கரமோ பரபிரம்மம்னு சொன்னார். ஏவம் கர்மணக ஞானாகாரத்தான் பிரதிபாத்திய கர்மயோக பேதான் ஆக. இப்படி கர்மா கர்மா எப்படி ஏன்னா 23வது அத்தியாயத்தில் சொன்னார், 23 இல்லை கர்மணி 18 சொன்னார், கர்மன் அகர்ம எ கஷ்டேத். கர்மத்தில் அகர்மாவை பார்க்கணும், அகர்மாவில் கர்மாவை பார்க்கணும்னு சொன்னார் இல்லையா. நம்ம முன்னாடி பார்த்தோம் அது, அந்த இடத்துல வந்து கர்மாவுக்கு ஆப்போசிட் வந்து நான் ஆக்ஷன் கிடையாது. ஏன்னா ஆக்ஷனை நான் ஆக்ஷன் பார்க்கவே முடியாது, நான் ஆக்ஷன்லேயும் ஆக்ஷன் பார்க்க முடியாது. ஆனால் கர்மாவில் ஞானத்தை பார்க்கலாம்னு சொன்னாரா இல்லையா, ஞானத்தில் கர்மாவை பார்க்கலாம்னு சொன்னார். அதுக்காக தான் உங்களுக்கு கஷ்டப்பட சொல்லிருக்கார், கர்மனாக ஞானாகாரத்தான் பிரதிபாத்திய கர்மத்தினுடைய ஃபார்ம் ஆஃப் ஞானாவை சொல்லிட்டு கர்மயோக பேதான் ஆக, கர்மயோகத்தில் இருக்கக்கூடிய பேதங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். தெய்வமேவாபரே யஜ்யம் யோகின பரிபாசத்தை பிரம்மாக்னா வபரே யஜ்யம் யஜ்ஞேனைவ உபயுக்பதி. இப்போ ரெண்டு பேதம் சொல்ல ரெண்டு இடத்துல என்ன கேட்டால், சில பேர் என்ன பண்ணுறாலாம், ஒரு மூர்த்தி ரூபத்தில் இருக்கார் இல்லையா, அந்த மூர்த்தி ரூபத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சாரூபத்துக்கு ஆகம பிரகாரம் அந்த திருவாராதன வித்தியாதிகள்லாம் பண்ணுறா, அந்த மூர்த்திக்கு பூஜை பண்ணுறா சில பேர். சில பேர் என்ன பண்ணுறா அப்படின்னா யஜ்யாதிகள்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் மூர்த்தி ரூபமாக ஒன்று அமூர்த்தி ரூபமாக ஒன்று. சில பேர் என்ன பண்ணால் யஜ்யாதிகள்லாம் பண்ணிட்டுக்கான்னு சொல்கிறார். இது ஒரு வேதம் ஃபஸ்ட்டு. தெய்வம் ஏன்னா இப்போ இந்த பதங்கள்லாம் இருக்கு இல்லையா, நம்மளாம் டிக்ஷனரி எடுத்து பார்த்தா வச்சுருந்தோம், தெய்வம்ன்றதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. பொதுவாக தெய்வம்னா விதின் அர்த்தம். இப்போ திருக்குறள் இருக்கு, தெய்வத்தால் ஆகாதென்னும் முயற்சி தன் மெய்வரத்தை கொடுத்துரும். இப்போ அந்த இடத்துல போய்ட்டு நம்ம தெய்வம்னா காட் வச்சுன்னு வச்சுருந்தோம், காடால் கூட முடியாட்டி நம்ம முயற்சி பண்ணால் அடையலாம்னு இருக்குது. அது கரெக்டாக ஒத்துவரமாக பிறந்தோம். பொய் பிரவர்த்தே மமக்கின் பிரயாசி, பொய் அப்பிரவர்த்தே மமக்கின் பிரயாசி தேசம் சொல்கிறாருங்க. நீ தரேன்னு சொல்லிட்டா நான் பிரயத்தனை பட வேண்டாம், நீ தரமாட்டேன்னு முடிவு பண்ணினா நான் பிரயத்தனை பட வேண்டாம் அப்படி சொல்லியிருந்துச்சு. எப்படி தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி கேனா அப்படி அர்த்தம் கிடையாது. தெய்வம்னா அதில் விதி, இந்த ஜென்மாவில் இது உனக்கு விதிக்கப்படலன்னு இருந்தால் கூட ஒருத்தன் அப்படியே எடுத்துக்காம நான் அதை பண்ணி காட்டுறேன்னு பண்ணுறான் வச்சுருந்தோம், அப்போ அவனுக்கு அது சித்திக்கும்னு தாத்திரம். முயற்சியினுடைய ஒரு சேஷத்தை சொல்ல வந்தது. அதுக்காக காடோட கம்பேர் பண்ணல, ஏன்னா சொல்கிறா இல்லையா, இப்போ இந்த க்ஷணம் வரைக்கும் நம்ம வாழ்க்கை வந்து நம்ம கர்மா பலன் நடக்கிறது, ஆனால் அடுத்த க்ஷணம் நடக்கணும் அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட சக்தியை கொடுத்துருக்காரு மாற்றிக்கிறதுக்கு. நீங்கள் அதான் என்ன செய்ய எதெல்லாம் சொல்லாமல் இருக்கும், பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் சொல்லிச்சு, டேக் சார்ஜ் ஆஃப் லைஃப் எல்லாம் சொல்லாமல் இருக்கும். என்ன சொல்கிறான், அதெல்லாம் எப்படி எடுத்துக்க முடியும், இந்த க்ஷணம் வரைக்கும் கர்மா நடந்துச்சு, பட் நெக்ஸ்ட் க்ஷணத்துக்கு வி ஹாவ் எ சாய்ஸ் வெதர் டு லெட் இட் கோ ஆர் பிரிங் இட் இன் டு அவர் ஃபோன் இருக்கு. அப்போ அது மாதிரி பார்க்கச்சு முயற்சியை பற்றி சொல்ல பண்ணுறதுக்காக தான் அந்த திருக்குறள் இருக்குது. அப்போ தெய்வம் தெய்வம்னா நாட் காட் இல்லைங்க, அங்கே வந்து ஃபேட். இப்போ ஆத்யாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகன்னு சொல்கிறேன். துக்கங்கள் மூணு விதமாக இருக்குது,
ஆத்தியாத்மிகனா இன்டர்னல், நம்மளே காரணமாக இருக்குது. கரெக்டாக நம்ம சரீரத்திலேயே ரோகம் உண்டாருது. நம்மளோட மனசில் இருக்கக்கூடிய கிளேசங்கள், காம குரோதாதிகள்னால வரக்கூடிய துக்கங்கள்னா ஆத்தியாத்மிகம். ஆதி பௌத்திகம்னா நம்ம ஆத்திர இருக்கிறாங்க வச்சுக்கோம், கூடவே இருந்துட்டு படுத்திருக்கா வச்சுக்கோம், அவாளெல்லாம் வரக்கூடிய துக்கம். ஆதி தெய்வீகம்னா இந்த ரெண்டும் இல்லாமல் காரணக்கிழமை இல்லை, மீண்டும் மழை புயல் அடிக்கிறது, ஒரு மணி நேரமாக இன்டர்நெட் இல்லை, எவ்வளோ துக்கமாக இருக்குது பாருங்க. இன்டர்நெட் இல்லாட்டி என்ன ஆகுது, ஆதி தெய்வீகம் மட்டத்தில். அப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும். அப்போ தெய்வீகம்னா நம்ம இன்ஃப்ளூயன்ஸில் இல்லாதது நடக்கும், பியாண்ட் அவர் இன்ஃப்ளூயன்ஸ், பியாண்ட் அவர் ஈவன் பெர்செப்ஷன், அந்த அர்த்தத்தில் வருது. அது மாதிரி இப்போ இந்த இடத்துல தெய்வம்னா எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்னா, தெய்வம் தேவார்ச்சன ரூபம் யஜ்யம், தேவ அர்ச்சன ரூபம். அர்ச்சிக்கிறதுனாலே எதில் ஒரு ஃபார்ம் போகணும், ஒன்றுமே இல்லாததுக்கும் அர்ச்சனை பண்ண முடியும்ல பாவம் வராது. அதனால் தேவ அர்ச்சன ரூபம் யஜ்யம் அபரே கர்மயோகினா பதியுபாசத்தே சேவந்தே. சில பேர் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அந்த மூர்த்திக்கு அர்ச்சனாதிகள்லாம் பண்ணுறார். தத்தனை ஏவ நிஷ்டாம் குருவந்தி இத்தியர்த்தா, அதுலேயே அவளுக்கு ஒரு திருப்தி இருக்கு. அது லசனம் வேணும். சில கோயிலில் போய் பார்த்தோம் வச்சுருந்தோம், அந்த அர்ச்சகாலெலாம் ரொம்ப நல்லா சாதப்படி சாத்துறா இன்வால்மெண்ட். அதுலேயே இன்னும் கேட்டால் நீங்கள் மார்கழி மாதத்துலாம் பார்த்து வச்சுக்கலேன், பெருமாளுக்கு தீர்த்தம் சமர்ப்பிச்சு கதையில் கொஞ்சம் சுட வச்சு கொஞ்சமாக வெளியில் இல்லை அந்த சில்னஸ் போட்டுக்கு, இப்படிலாம் அவளோட பாவம். அப்போ அந்த அந்த ரூபத்தையே அவ அதையே இதுவாக பாவிச்சுட்டு அப்போ அதிலே இன்வால்வ் ஆகுது, அந்த இன்வால்மெண்ட்டை குறிக்கிறது, அதுதான் அவள் சிந்தனமே. நிறைய கோவில்களில் ஏன் கூட்டம் போகிறான்னா அர்ச்சகால் தான் முதல் காரணம், அவள் இன்வால்மெண்ட் தான் காரணம். அந்த வாழை பிரசாதம் கொடுக்குறது அது அந்த அப்போ அந்த தெய்வத்துக்கே அந்த சக்தி எப்படா வருதுன்னு பார்த்தா அந்த அர்ச்சகம் தான் வருது. அது பார்த்தா தான் தெரியும், சின்ன கோவில்களில் பெருசாக விருத்தியாக இருந்ததுக்கான அந்த அர்ச்சகால் தான் இருப்பான். அதனால அந்த சின்ன சின்ன கோவில் டெவலப் பண்ணுறதுக்காக அர்ச்சகால் தான், அவள் எடுத்து இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ அவள் அது அதுதான் அவளுடைய ஒரு கர்மயோகமாக எடுத்து பண்ணிவிடுவாங்க. யஜ்யம் யஜ்ய ரூபம் அபரே பிரம்மாத்மம் யஜ்யம், அதுக்கு சொல்கிறார் யஜ்யம்னு என்னது, யஜ்ய ரூபம் பிரம்மாத்மகம் ஆத்யாதி திரவியம் யஜ்யேன யஜ்ய சாதன பூத்தின சுகாதினா துப்பதி. சில பேர் என்ன பண்ணுறார், அந்த நெய் இத்தியாதிகள்லாம் கொண்டு ஆஜ்யம்னு நெய் கெட்டி நெய் அதெல்லாம் கொண்டு ஹவிஸ் மாதிரி போட்டு அது மாதிரி சில பேர் பண்ணுறார். அத்தனை யஜ்ய சப்தம் ஹவிஸ் சுகாதி யஜ்ய சாதனே வர்த்ததே, அந்த யஜ்ய சப்தமானது அந்த ஹவிஸ் சுருக்கு இத்தியாதிகள் அர்த்தத்தில் இருக்குது. பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி இது நியாயேன யாக ஹோம யோ யாக ஹோம யோகோ நிஷ்டாம் குருவந்தி. அவன் என்ன பண்ணுறா, அந்த முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாம் பிரம்மன்ற ரீதியில் அந்த யாக யாதிகள்லாம் பண்ணிட்டு அவ அதை பண்ணிட்டு போயிட்டான். அடுத்து சில பேர் என்ன பண்ணுறா கேட்டால், இதுதான் இப்போ யோகா பற்றி சொல்கிறார், ஸ்ரோத்ராதீன் இந்திரியாணி அந்நே சம்யமாக்னிஷு துப்பதி சப்தாதி சப்தாதீன் விஷயான் அந்நே இந்திரியாக்னிஷு துப்பதி. ஜுஹ்பதினாலே ஹோமம் பண்ணுறா இல்லை யாகம் பண்ணுறா, சாக்ரிஃபைஸ். இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனாலே நெருப்பு வேணும், நெருப்பு இல்லாமல் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. இப்போ சொல்கிறா ஸ்ரோத்ராதீனி இந்திரியாணி அந்நே சம்யம அக்னிஷு ஜுஹ்பதி. சம்யம சம்யமனா ஒரு ரெஸ்ட்ரெயின்ட், யமஹா யமஹான் ரெஸ்ட்ரெயின்ட், யமிதஹா யமி. அந்த சம்யமனன்றதே ஒரு அக்னி, அந்த அக்னி என்ன பண்ணுறா, இந்திரியங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணுறா, இந்திரியங்களோட பிரவிருத்தியை பண்ண விடாமல் அந்த ரெஸ்ட்ரெயின்ற ப்ராசஸில் அர்ப்பணம் பண்ணுறான். சில பேர் என்ன பண்ண கேட்டால், விஷயங்கள் இருக்கணும் அந்த விஷயங்களை கொண்டு இந்திரிய அக்னியில் சமர்ப்பிக்கிறான். இதெல்லாம் முழுக்க அந்த யோகாவில் ஆரம்ப செய்தியில் வரக்கூடிய ஜமனியமாதிரி ஆரம்பித்து வரக்கூடிய விஷயங்கள் இப்படி பிராணாயம் சொல்லப்படுறாரு. முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திரிய விஷய சம்பந்தத்தை கட்டுப்படுத்துறது. விஷயங்கள் இருக்கச்சே இந்திரியங்களை அடக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம் கேட்டால், யோகான்னா எங்கேயாவது போயிடுவார், ஊர்லேருந்துலாம் யோகா பண்ண முடியாது, ஆற்றுல உட்காந்து குக்கர் விசில் தான் கேட்டுருக்கோம். என்ன சொல்லுவா, ஏழு விசில் வந்து அணைக்கணும்னு சொல்லிட்டு போக வச்சுருக்கோம், நம்ம மூக்கு பிடிச்சி உட்காந்தோம்னா குக்கர் குக்கர் ஏற அணைக்கிறது. அப்போ ஆற்றுல உட்காந்தா இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வெளில போயிடுது. நேற்றுக்கு இந்த வெல்டான்ஸோடு போயிட்டு வந்தேன்,
நான் எவ்வளோ சௌக்கியமாக பெருமாள் சௌக்கியமாக வச்சுக்கான்னு எதுவும் தெரிஞ்சுட்டேன். எங்கேயும் வெளில போகிறது கிடையாது. நேற்று ஏதோ டாக்டரை பார்க்க போகலான்னு என்ன சொல்ல மாட்டேன்ட்டேன். அதுதான் முருகன் கோவில் இருக்கு. அங்கே போய் அவரை பார்த்துட்டு வெளில வரவே முடியல, சந்திலேருந்து ஷோக் ஆகிடுது. அப்புறம் ஆடகாசனா இப்படிலாம் போக முடியாது, அப்படி சுற்றி போனால் எப்படியோ சுற்றி ஒரு இடத்துக்கு வந்தப்புறம் கூட இப்படிலாம் ஷோக் ஆகிடுது. அவ்வளோ பொல்யூஷன், அவ்வளோ எல்லா வண்டி எங்கே தான் போகாதுற எல்லாரும் அவ்வளோ பொல்யூஷன் அவ்வளோ இது. நம்ம இந்த சூழ்நிலையில் உட்காந்து பிராணாயமம் பண்ணோம்னா வேர் இன்வைட்டிங் மோர் ட்ரபிள். இருக்கிறதே போகணும்னு தோன்றது. இன்னும் இழுத்து பிராணாயமம் பண்ணுறோம் வச்சுக்கோங்க, எல்லாம் இன்னும் நினைத்து உள்ளே போக போகிறது இப்போ. அப்போ எங்கே இது வெளியே கிடைக்க வைப்பேன்? இவ்வளோ பொல்யூஷன், இவ்வளோ இது இருக்குது. அங்கேயே பார்த்து பூ விற்கிறா சில பேர், அவெல்லாம் என்ன பண்ணுறது இல்லை, எப்படி அங்கேயே பழகி போயிருக்குள்ள கவால் இருக்குது, அவள் அங்கேயே இருக்குது. நேற்று ராத்திரி வந்தோடனே எனக்கு அலர்ஜி ஆரம்பிச்சிருந்து காத்திரி வந்து பார்த்து தொண்டை மாதிரி ஆகிடுது. சரி, எனக்கு கொடுக்க முடியல, லெக்சர் கொடுக்க முடியாது, யோசிச்சா கடைசியில் வந்துட்டேன். ரொம்ப இதுவாக இருக்குது. அந்த மாதிரி அந்தந்த யோகாபியாசம் பண்ணுனா அது இதுக்கேற்ற சூழல் வரும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அதான் ரெட்ரீட்னு போட்டு அவள் வேறு இன்டென்ஷன் அவள் ரெட்ரீட் போடுறது. இருந்தாலும் என்ன பண்ணுறா, கொடைக்கானல் ஊட்டி நாசி போகிறா, ஒரு டாலர் போடுறா, அதெல்லாம் கொடுக்குறா எல்லோரும். ஏன்னா ஒரு வாரம் அவளுக்கு சுகமாக இருக்குது, பொல்யூஷன் கம்மி, ஆகாரம் அவே குடும்பம் பேசிக்கலி, அது மாதிரி ஜாபு எல்லாத்துலேயும் இன்னர் இன்ஜினியரிங்லாம் பேர் வைக்கிறா, நல்ல பேர்லாம் நம்ம என்ன வைக்கிறா எல்லாம் பண்ணுறா. ஆனால் திருப்பி நம்ம இங்கே தான் வந்தாலும் இதே திரும்பி இந்த குப்பையெல்லாம் வந்து வேணும். அப்போ சொல்கிறார், அதனால் இந்திரிய விஷயங்கள் செயற்கையை தடுக்கிறது தான் பெரிய யாகமே. நம்மளால் நமக்கு வீக்னஸ் இருக்குன்னு தெரிஞ்சா அங்கே போகாமல் இருக்கிறது பெட்டர். ஸ்வீட் கடைக்கே போவானே, போய் வாங்கினது போகாமல் இருக்கிறது பெட்டர் இல்லையா? அதில் அந்நியே ஸ்ரோத்ராதீனான் இந்திரியானாம் சம்யமனே பிரயத்தந்தே. சில பேர் என்ன பண்ணுறா, இந்திரியங்களை அடக்கிறதுல முயற்சி பண்ணியிருந்திருக்கா. சப்தாதீன் விஷயான் அந்நிய யோகினா இந்திரியானாம் சப்தாதி விஷய பிரவணதா நிவாரணே பிரயத்தந்தே. சில பேர் என்ன பண்ணுறானா, அந்த விஷயங்கள் இருந்தால் கூட அந்த விஷயங்கள் இந்திரியங்களை வரவிடாத மாதிரி அதை இருக்கிறான்னு சாதிக்கிறார். சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாப்பரே ஆத்ம சம்யமன யோகாக்னு ஜுக்பதி ஞான தீபத்தே. அழகாக லிங்க் கொடுக்குறார். அதாவது கண்ட்ரோல்ன்றது வெறுமா உட்காந்து தியானம் பண்ண பண்ண முடியாது. எடுத்த உடனே மனசை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறவன் பைத்திக்கார, ஏன்னா முடியாது, மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது தெரியாமல் அவன் மெடிடேஷன் சென்டர்னு ஆரம்பிச்சுருக்கான். ஏன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணிச்சு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வாசனைகள் ஜாஸ்தியாகணும் வெளில. இன்னும் சில பேர் பார்த்துருக்கேன், அந்த ஃபாரின்ல வரவாரெல்லாம் உட்காந்து அழுதுட்டு பார்த்துட்டு நீ மெடிடேஷன் பண்ணுறேன்ட்டு. ஏன்னா அவன் மட்டும் உட்காந்து அவளோட இதெல்லாம் இன்னும் வெளில வருது போல இருக்கு உட்காந்து. அந்த மாதிரி எவ்வளோ மிஸ்கைட் பண்ணுறா பாருங்க, இவ்வளோ மிஸ்கைட் ஆறா. அதாவது அவள் மேலே ப்ளேம் பண்ண முடியாது, இப்படி போகிறா பாருங்களேன். அதுதான் சினிமாவில் ஜோக் பண்ணுறான், விடாத என்ன வீழ்த்துப்படி வீழ்த்துப்படினா அந்த ஒரு பாடுறா பாருங்க. அது மாதிரிலாம் இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தால் விடாத விடாதுன்னா பிராணம் தான் கிடைச்சிட போகுது. அப்போ ஆர்டர் இருக்கு, முதல்ல வந்து விஷய இந்திரிய லிங்க் கட் பண்ணணும், அப்புறம் இந்திரிய பிராணன் லிங்க் இருக்குது, அப்புறம் பிராணன் மனசு லிங்க் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றா அந்த ஜுகோதி அந்த பண்ணி பண்ணி வரைச்சே தான் ஆத்ம சமயமும் பண்ண முடியும். அப்புறம் மனசை கண்ட்ரோல் பண்ணி அப்புறமா போகிறதுன்னு இருக்குது. கர்மேந்திரியன் கண்ட்ரோல் பண்ண நான் எல்லாம் லிங்க்டு உடம்புக்குள்ளே. இப்போ பிரெத் அண்ட் மைண்டு இன்க்ளூட், பிரெத்து அதாவது ரிவர்ஸ் வைசி வர்சா. உள்ளுக்குள்ளே அஜிடேஷன் இருந்ததுன்னா பிரெத்தில் வந்து ஈவன்னஸ் இல்லை. அதே நம்ம பிரெத் இதுவில் வச்சுக்கோங்க, இதுவும் உங்களுக்குள்ள பிராணனுக்கும் மனசுக்கும் லிங்க் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எதாவது கண்டுபிடிச்சு சொல்லிட்டுருக்கா, பட் இதில் அழகாக சொல்லியிருக்காரு. இப்போ சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாப்பரே. இந்த இந்திரியங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறா, பிராணனில் கொண்டு போய் சில பேர் பண்ணுறா. அது என்ன அர்த்தம் கேட்டால், பிராணனை வச்சுண்டு அந்த இந்திரியங்கள்லாம் நிகரம் பண்ணுறதுன்னு தாத்பரியம் அது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த ஆத்ம சம்யம் யோகானும் இந்த இடத்துல ஆத்ம சொல்றதுக்கு மைண்ட், ஞானத்தை வச்சுட்டு மனசை என்ன பண்ணுறா, மனசை கண்ட்ரோல் பண்ணுறா.
அந்நே ஞான தீபித்தே மனசம்யம யோகாக்னோ சர்வாணி இந்திரிய கர்மானி பிராண கர்மானி சிற்பதி. சில பேர் என்ன கேட்டா ஒரே அர்த்தமா கொடுத்துட்டார், மனசுல ஞான தீபித்தே மனசம்யம யோகம், மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஞானம் போகணும். அது மாதிரி நீங்க ஞானத்தை கொடுக்காம தப்பானதெல்லாம் கொடுத்தா கண்ட்ரோல் பண்ண என்ன இருந்தாலும் அது வந்து தன்னோட வேலையை காட்டும். அப்ப படிப்படியா ஞானத்தை ஆத்ம ஞானம் அடைஞ்சு அதுக்கப்புறம் ஒருத்தன் இதை பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, அப்ப அந்த ஞானத்தை பேஸா வச்சுட்டு மனசை கண்ட்ரோல் பண்ணச்சு எல்லா இந்திரியனுடைய வியாபாரங்களையும் பிராணகர்மான பிராணனுடைய வியாபாரத்தையும் அதுல விட்டுடுற. மனசா இந்திரிய பிராணானாம் கர்ம பிரபணதா நிவாரணே பிரயத்தனத்தை எத்தியத்தக. மனசை கொண்டு இந்திரிய பிராணங்களுடைய அவைகளுடைய கர்ம பிரபணத்தானா அவைகளுடைய ஸ்பெஷாலிட்டி எக்ஸ்பர்டைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறான்னு தாத்பரியமா இருக்கு. இல்லாட்டி மித்தியாச்சார சமுச்சயத்தின் முதலில் சொன்னார் செகண்ட் சாப்டர்லயே, எவன் ஒருத்தன் வெறும கர்மேந்திரியானி சம் நியம் கர்மேந்திரியங்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒருத்தன் இப்படி உட்காந்துருக்கோம் வச்சுக்கலாம் யோகத்தில் உட்காருன்னு உள்ளுக்குள்ளே பார்த்தா முழுக்க முழுக்க விஷயங்கள் நினைச்சிட்டு இருப்பான். சார் மித்தியாச்சார உச்சதேன்னு சொல்கிறாங்க, அவன் வந்து மித்தியாச்சாரம்னு அவனுக்கு பேர்னு சொன்னாங்க. அது மாதிரி வேணும். இதுக்கப்புறம் சொல்றார், திரவிய யஜ்ஞா ஸ்தபோ யஜ்ஞா யோக யஜ்ஞா ஸ்ததாபரே ஸ்வாத்தியாய ஞான யஜ்ஞாச்ச யதய சம்சித விரதாகனு சொன்னார். இப்போ இன்னும் டிஃபரன்ஸ் சொல்றார், திரவிய யஜ்ஞாக தபோ யஜ்ஞாக யோக யஜ்ஞாக ததா அபரே ஸ்வாத்தியாய யஜ்ஞ ஞான யஜ்ஞ, இல்லை ஸ்வாத்தியாய ஞான யஜ்ஞ ஒரே வச்சுக்கலாம். எதையானா யாருக்கு அந்த கண்ட்ரோல் இருக்கோ அவருக்கு எதிகி, எதிகினாலே ரெஸ்ட்ரெயின்ட்னு அர்த்தம், எதிகினாலும் ரெஸ்ட்ரெயின்னு அர்த்தம். எதையானா அதில் ப்ளூரல். கேச்சித்து கர்மயோகினக திரவிய யஜ்ஞாக குருவந்தின்னு சொல்லி சில கர்மயோகிகள் பண்ணால் திரவிய யஜ்ஞம் பண்ணுற. திரவிய யஜ்ஞம் என்ன ஆக்சுவலாக நியாயத்தோ திரவியாணி ஆதாய தேவார்ச்சனே பிரயத்தந்தே. நியாயத்தை ரொம்ப முக்கியம், நியாயமான மார்க்கத்தில் போய் திரவிய அர்ஜனம் பண்ணி திரவியத்தை சம்பாதிச்சு தேவார்ச்சனே பிரயத்தந்தே எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதுல பண்ணிட்டு இருக்கா சில பேர். அதுலேயும் நான் கேட்டால் நீங்கள் அஜ்ஞானம் ஜாஸ்தியாக போயிடுது, ஒரே தங்கமாக இழைக்கிறேன் வெள்ளியாக இழைக்கிறேன் இடத்தையும் போட்டு இழைச்சிருக்கா, அது நம்ம டிபேட்டபிள், அதில் போக வேண்டாம். இருந்தால் அர்ச்சனை ரூபமாக என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு கேச்சித்துச்ச தானேஷு கேச்சித்த யாகேஷு கேச்சித்த ஹோமேஷு ஏதே சர்வே திரவியஜ்யா. சில பேர் நம்ம தானம் பண்ணுறான், தானம் கொடுக்கறதுக்காக சம்பாதிக்கிறா சில பேர், சில பேர் ஹோமத்தில் கொடுக்குறா யாகத்தை கொடுக்குற, வந்து ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருக்காது அந்த இதுக்குள்ளே, அதனால் இதெல்லாம் திரவியஜ்யம்னு பேர். கேச்சித்து தபோ யஜ்யாக அவன் என்ன பண்ணுறான், தபஸ் தபஸ்னாலே வருத்திக்கிறதுக்கு தபஸ்ன்னு பேர், உடலை வருத்துதல் தபஸ்னா உடம்பை வருத்திக்கிறதுக்கு தபஸ். யோகிகள் தபஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது சொல்கிறார் இப்போ, கிருச்சிர சாந்திராயன உபவாசாதிஷு நிஷ்டாம் குருவந்தி, இல்லை வேதத்தில் சொல்லப்பட்ட பிராயஷ்சித்த கர்மாக்கள். கிருச்சிரம் சாந்திராயனம், ஒருத்தன் ஒரு தபம் பண்ணிட்டான்னு சொன்னால் அதுக்கு ஒரு பிராயஷ்சித்தம் இருக்கும், சந்திரனுடைய வளர்ச்சி தாழ்ச்சியை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்றது, ஒரு வா சாப்பிட்றது ரெண்டு வா மூணு வாரம் இப்படி அந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி இது சாப்பிடணும், அந்த மாதிரிலாம் இருக்குது பிராயஷ்சித்த கர்மா. அப்படிலாம் இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டால் காய கிளேசமாக இருக்கும், காய கிளேசம்னா உடம்பு வந்து வாட்டத்தை அடையிறது. அப்படி சில பேர் என்ன பண்ணுறா யோக யஜ்ஞாச்ச அபரே. இப்போ தான் சொன்னேன் தெய்வம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் காண்பிச்சார்னு, இப்போ யோகன்னு சப்தம் இருக்குது. இப்போ யோக யஜ்ஞான் என்ன, இப்போ இப்போ யோகா பண்ணுறவங்க அதான் யஜ்ஞம்னு கேட்டால் அப்படி எடுத்துக்க முடியாது. இல்லை யோகா சொல்கிற புண்ணிய தீர்த்தே புண்ணியஸ்தான பிராப்திஷு நிஷ்டாம் குருவந்தி. யோகா சப்தத்துக்கு யோக க்ஷேம யோகன்னு அர்த்தம் கேட்டால் அடையாததை அடையிறது, க்ஷேமம்னா அடைஞ்சதை காப்பாற்றுறது, அதுக்காக தான் யோகக்ஷேமம் மகாமியகம்னு சொல்கிறார் நினைத்து சொல்கிறார் திருமால். யோகக்ஷேம மகாமியகம் என்ன அர்த்தம்னா அவளுக்கு எது கிடைக்கலையோ அதை கிடைக்க வைக்கிறேன். சரி ஏற்கனவே கிடைச்சிருந்தா அது போயிடுமேன்னா ஏற்கனவே கிடைச்சிருந்து காப்பாற்றணும் அதையும் தக்க வைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல யோகம்னு கேட்டால் பண்ணாதது அடையாதது, எதை அடையாதது, புண்ணிய தீர்த்தே புண்ணியஸ்தான பிராப்திஷு நிஷ்டாம் குருவந்தி. போய் தீர்த்த யாத்திரைக்கெல்லாம் போகிறது, அதையும் நம்ம சம்பிரதாயமாக வச்சுட்டா 108 திவ்ய தேசம் வச்சு எதாவது போயிட்டு வாங்கணும்னு ஒரு அது ஒரு கர்மயோகமாகவே இருக்குது, அதை பண்ணணும். அதுக்காக இங்கே போட்டிருக்க புண்ணிய தீர்த்தே புண்ணியஸ்தான பிராப்திஷு நிஷ்டாம் குருவந்தி. இஹ யோக சப்தா கர்மநிஷ்டாபேத பிரகரணாத தத் விஷய. இங்கே இதில் யோகத்தை கொண்டு ஞானம் அதெல்லாம் போயிடக்கூடாது நம்ம, ஏன்னா கான்டெக்ட் ரொம்ப முக்கியம். அர்த்தம் பண்ணச்சு இந்த கான்டெக்ட் வச்சு பார்க்கச்சு இந்த இடத்துல யோகத்தை வந்து இந்த தீர்த்த யாத்திரையை தான் கொண்டு வரணுன்றதுக்காக சொல்லியிருந்தேன். கேச்சித்து சுவாத்தியாய பராக
ಸ್ವಾಧ್ಯಾಯ ಅಭ್ಯಾಸಪರಾ ಕೇಚಿತ್ ತದರ್ಥಜ್ಞಾನ ಅಭ್ಯಾಸಪರಾ ಯತಯ ಯತನಶೀಲಾ ಸಂಶಿತಪ್ರದಾ ದೃಢಸಂಕಲ್ಪ. சில பேர் என்ன பண்ணாங்கட்டால் வேதிக் டெக்ஸ்ட்லாம் படிக்கிறார், சுவாத்தியாய பராகனா படித்ததையே திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்கிறது. எங்கள் ப்ரொஃபஸர் சொல்லுவார் அடிக்கடி 92 வயசு அவர் வந்து ஒருத்தராத்துக்கு போயிருக்கார், 92 வயசு படுத்துட்டுருக்கார், ரொம்ப நடமாட்டம் இல்லை, எதையோ முழுமுழுத்துட்டே இருந்தாராம். முழுமுழுத்துட்டே இருந்துட்டு திடீர் பையனை கூப்பிட்டாரா, அந்த புஸ்தகம் கொஞ்சம் எடு அப்படின்னாராம். ஏதோ ஒரு புஸ்தகம் எடுத்து இந்த பக்கத்தில் என்ன பங்கி பங்கினா வரி என்ன ஓடுறது பாரு அப்படின்னு கேட்டாரான். அவன் பையன் எடுத்து படித்தானா, சரி சரியாக இருக்குது அப்படின்னார் அவர். இவர் மனசில் அதே ஓடிட்டுருக்கு. எப்போ 91 வயசில் கூட அவருக்கு எப்பயோ படித்த விஷயங்களை இது ஒரு யஜ்யம் தான் அப்படியே அது ஓடிட்டே இருக்குது. டவுட் வந்துருது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு அதனால் பையனை கூட கரெக்டாக இருக்கா பாருன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மேலே நின்றுக்காரன். அது மாதிரி அது சில பேருக்கு அப்படியே அபியாசம் வந்துருக்கு, சில பேருக்கு அர்த்த அனுசந்தானம் இருக்கு, அதே சிந்தனமாகவே இருக்கிறது. அந்த அர்த்த படித்ததோட அர்த்தத்தை படித்ததே ரீகலெக்ட் பண்ணுறது ஒன்று, படித்ததோட அர்த்த அனுசந்தானம் பண்ணுறது சில பேருக்கு இருக்குது. இப்படி இருக்கக்கூடியவர்கள் சம்சித விரதாக திட சங்கல்பாகனு அவளை சொன்னார். அடுத்து திருப்பி பிராணாயாமத்துக்கு வரார். அப்பானே ஜுக்பதி பிராணம் பிராணே அபானம் ததாபரே பிராணாபான கதி ருத்வா பிராணாயாம் பராயணாக. சில பேர் என்ன பண்ணுறார், அப்பானே ஜுக்பதி பிராணம், இந்த பிராணம் வந்து ஒன்னா பலவா அப்படின்னு கேட்டால் ஒன்று தான், ஒரே பிராணம்தான். ஆனால் பிராண சப்தத்தினுடைய விவகாரம் வந்து எப்படி ப்ளூரலில் தான், பிராணாக தான் விவகாரம். பிராணன்னு சொல்கிறது இல்லை சம்ஸ்கிருதத்தில், எப்பயுமே பிராணாக பஞ்ச பிராணாக. கதாசு நகதாசுன்னு அங்கே ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம், அசுனாலும் வந்து பிராணன், அசவஹ ப்ளூரல் அசூன். அப்பானே ஜுக்பதி பிராணம், பிராணன்றது எப்பயும் உள்ளேருந்து மேலே வருது, கரெக்டாக யோகா டீச்சர் பார்த்து இருக்கிறது. அப்பானன்றது நீங்கள் நீங்கள் யோகா டீச்சர் சரி, அப்போ ஜாகிரதையாக பேசணும். அப்பானன்றது கீழ் நோக்கி போகக்கூடிய ஒரு பிராணம். இந்த அப்பானே ஜுக்வதி ஏதாவது எல்லாம் சரிசமமாக இருக்கணும், அதாவது நம்ம அந்த இது சரீரத்தில் ஒரு பேலன்ஸ் எப்பவுமே இருக்கணும், வாயுலையோ இல்லை எல்லாத்துலையும் இருக்கணும். அப்போ அப்பானே ஜுக்வதி பிராணம், இந்த அப்பான வாயுவில் பிராணனை இது பண்ணுறார், பிராணனில் அப்பானத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறார். பிராணாபான கதி அப்படின்னா இந்த பிராண அப்பான அவர்களுடைய மூமெண்ட் இருக்கணும், ருத்வா ருத்வானா அதை தடுத்து பிராணாயாம பிராயனாக. அவன் என்ன பண்ணுறா, பிராணாயாமத்தையே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி. சில பேர் என்ன பண்ணுறா, எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிராணாயாமம் தான். அடுத்த சொல்ல சொல்ல போகிறார், அதில் ரேச்சக்க போகிற குடும்பத்தெல்லாம் நீங்கள் சொல்கிற சொல்கிறாரு. அப்பரே நியதாஹாராக பிராணான் பிராணேஷு ஜுக்பதி சர்வேப்பியது யஜ்ஞவிதா யக்ஞபித கல்மஷாக. எல்லாருமே வாரினது யஜ்ஞபிதான்னா எந்தெந்த யஜ்ஞத்தை பண்ணிட்டு காரணம், யஜ்ஞபித கல்மஷாக அந்த யஜ்ஞங்கனால இவாளுடைய அந்த கல்மஷங்கள்லாம் போக்கடிக்கப்பட்டவர்கள், இதையே ஒழுங்காக பண்ணிட்டு இருந்தா அவளுடைய பாபங்கள்லாம் திறந்தவர்கள்னு அர்த்தமாகுது. அப்பரே நியத ஆஹாராக, ஆகார நியமம் இல்லாட்டி பிராணாயாமம் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே உள்ளுக்குள்ளே ஒன்றுக்கு ஒன்று கலந்து கட்டி இருக்குது. வயர் இங்கே இருக்குது, லங்ஸ் இங்கேன்னு வச்சுருக்கோம், நிறைய சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வயர் எக்ஸ்பேண்ட் ஆகிடுறது, அப்போ லங்ஸ் கம்மியாகிடுறது, அப்போ எங்கேருந்து இப்போ மூச்சு உள்ளே போய் முட்டி நிற்கும். அதனால் வயரை சுருக்கிச்சு ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நேத்த ஆகார ஆகனா ஆகார நியமனும் இருக்கிறவ என்ன பண்ணுறான்னா, பிராணனை பிராணன் ஜுக்பதி அப்படிங்கிறார். அப்பரே கர்மயோகினா பிராணாயாமேஷு நிஷ்டாம் குருவந்தி, அவ பிராணாயாமத்தில் நிஷ்டையாக இருக்கா. தேச்சு திரிவிதாக பூரக ரேச்சக கும்பக பேதேன, இதுதான் நம்ம விட்டுட்டோம் நீங்கள் சம்பிரதாயத்தில். அந்த காலத்தில் யோகான்றது சம்பிரதாயத்தில் கலந்து அறந்துருக்கு. யோக ரகசியம் பண்ணினார் நாதமுனி, நம்ம கிடைக்காமல் போயிடுது. நீங்கள் அவள் போட்டிருக்கா விஷ்ணுமாச்சரிய மந்திரில் போட்டிருக்கா, ஆனால் அது ஒரு பண்டிட் அதை ராட்டிஃபை பண்ணியிருக்கார், பட் கிருஷ்ணமாச்சாரியர் சொல்லியிருக்கார் பூர்த்தியாக கிடைக்கல, நான் பூர்த்தியாக கொடுக்கலன்னு சொல்லியிருக்கார். பட் அதுதானா இல்லாட்டி வந்து வேறு டெக்ஸ்ட் இருந்ததா அப்படின்றது ஒரு ஒரு டவுட்டு சொசைட்டியில் இருக்குது, இருந்தால் இருக்குது. அவரே ஹானஸ் சொல்லியிருக்கார், நான் ஃபுல்லாக கொடுக்க சொல்லியிருக்கார், அப்போ பூர்த்தியாக எவ்வளோ இருந்துன்னு நமக்கு தெரியல. அப்போ யோகமும் யோகாபியாசமும் சம்பிரதாயத்தில் இன்னும் தான் வந்திருக்கு, அது ஏதோ காரணத்தினால அந்த ட்ரெடிஷ்னலே பாஸ் ஆகாமல் போயிடுது. அப்போ சொல்கிறார் பூரக ரேச்சக்க கும்பக பேதேன, பூரக்கணும் தெரியலையா ஃபில் பண்ணுறது,
ரேச்சகம்னா விடுறது இல்லையா, கும்பகம் ரீட்டைன் பண்ணுறது, ரீட்டைன் பண்ணுறது. இப்போ அபானே ஜிக்பதி பிராணம் இது பூரகா, அபானே கீழே அதாவது மொத்தத்தையும் இழுக்க மேலே இழுக்கிறதுனால அப்போ அபானத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம், மொத்தத்தையும் இழுக்கிறோம், அதில் பிராணனை வந்து ஜிக்பதி இது பூரகா. பிராணே அபானம் இது ரேச்சகா, அடுத்து வெளில விடுறது எக்ஸலேஷன்ஸ்னு சொல்கிறது, அது ஒன்று. ரெண்டாவது பிராணாபான கதி ருத்துவம், ரெண்டுத்தையுமே அடக்கிறது, மேலேயும் போல் கீழையும் போல் அப்படி நிறுத்துறது, அது கும்பகம். அப்போ ரேச்சக பூரக கும்பகம்னு இருக்குது. ஃபஸ்ட்டு அஃப்கோர்ஸ் நம்ம சொல்கிற ஆர்டர் பக்கத்தே ரேச்சக பூரக கும்பக, ஃபஸ்ட்டு எக்ஸலேஷன் அப்புறம் இன்ஹலேஷன் அப்புறமா பிடிக்கிறதுன்றது. அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு மூணு பாயிண்ட் இருக்குன்றது, ரேச்சகத்தையே ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லை பூரகத்தையே ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லை கும்பகத்தையே ஃபோக்கஸ் பண்ணலான்னு இப்படி அதில் இருக்கக்கூடிய பேதங்களை சொன்னால், பிராணாயாம பரேஷு த்ரிஷு அப்படி அனுஷஜத்தே நேதாஹாராக, இது இந்த மூணுத்துலேயும் நேதாஹாரமானது ரொம்ப முக்கியம், ஆகார நியமங்கள்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னார். சொல்லிட்டு திரவ்யயஞ பிரபிருதி பிராணாயாம பரியந்தேஷு கர்மயோக பேதேஷு ஸ்வசமீஹிதேஷு பிரபிருத்தா ஏதே சர்வே சஹயஜே பிரஜா சிருஷ்டுவா இது அபிஹித மகாயஜ பூர்வக நித்திய நைமித்திக கர்ம ரூப யஜ்ஞவித தனிஷ்டாக ததையேவ க்ஷபித கல்மஷாகனு ஒரு ரைடர் போட்டுட்டார். என்ன ரைடர்னா, இப்படி சொல்லியிருந்தாருன்னா திரவிய யஜ்யம்னு ஆரம்பிச்சு சொன்னார். இப்போ அப்போ நித்திய நைமித்த கர்மாலாம் விட்டுடலாமே, நான் இதே எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வெறும் பிராணாயமம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன்னு சொன்னால் நாட் அலௌடுன்ட்டார். அந்த நித்திய நிமித்த கர்மாவோடு சேர்ந்து அதை பண்ணணும். ஏன்னா நித்திய நிமித்த கர்மா வந்து 24/7 எங்கேஜ் பண்ணாது, நிறைய கேப்ஸ் இருக்கும், அந்த கேப் ஃபில் பண்ணுறது தான் இந்த ஆக்டிவிட்டீஸ்னால். நான் இதையே பண்ணிட்டு அதெல்லாம் விட்டுன்னு சொல்ல முடியாது, அதையும் சேர்த்து பண்ணுற வாழ்க்கை தான் கல்மஷங்கள்லாம் போகும்னு சொன்னேன். அபிஹித மகாயக்கிய பூர்வக்கன்னா அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது, நீ நம்ம வைத்திக மார்க்கத்துலேருந்து ரொம்ப தள்ளி வந்துட்டோம். பஞ்சமகாயக்கியம்னு பண்ணணும், பஞ்சமகாயக்கியம் பண்ணதுன்னா வைஷ்வதேவம்லாம் இருக்குது, வைஷ்வதேவம்லாம் பண்ணி திருவாராதனம் பண்ணி வைஷ்வதேவம் இருக்குது, அது வைதிக கர்மா. திருவாராதனம் வந்து நிறைய ஆகம கர்மா இருக்குது, அது வந்து நிறைய பாஞ்சராதராகம் எடுக்கப்பட்டது. வைஷ்ணதேவ அன்னத்தினால வைஷ்ணதேவம் பண்ணி அதை பூதங்களுக்கெல்லாம் சமர்ப்பிக்கணும். அந்த காலத்தில் இருக்கும் அந்த மாதிரி பெருசாக இருக்கும், வாசம் இருக்கும், கொள்ளை இருக்கும், எல்லாத்துமே போட்டு சாதம் போட்டு வருவார். அந்த காளிதாசன் வந்து ஒரு நாடகத்தில் சொல்கிறான், அது மாதிரி வந்து அந்த அந்த கேரக்டர் ஒருத்தன் அதை பண்ணிட்டுருக்கான், அந்த அந்த மாதிரி கட்டத்தில் சொல்கிறான். பூத்தத்துக்கெல்லாம் பூத்த பலின்னு பேர், பூத்தன் பூத்தம்னா பிற உயிர்கள், அதாவது காக்காக்க சாதம் போடுறோம், காக்காக்க சாதம் போடுறதுனா அந்த வந்ததுதான் எல்லாமே. சில பேர் நம்ம எதுவுமே பண்ணிட்டு நம்ம அட்லீஸ்ட் சாத்த கொண்டு காக்காக்க போட்டுட்டு அது பூத்த பலின்னு அதுக்கு பேர், பூத்த யக்கம் அதுக்கு பேர். அது மாதிரி பஞ்சமகாயக்கம் இருக்குது, மனுஷயக்கம், பித்ருயக்கம், ரிஷி இது பிரம்மயக்கம், பூதயக்கம், தேவயக்கம்னு அஞ்சுத்தையும் பண்ணி அப்படிலாம் இருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு அது போகிற சமயத்தில் இதெல்லாம் பண்ணணும், சரியா? அப்படி பண்ணவாளுக்கு பிரம்மத்தை அடைகிறார்கள்ன்னு சொன்னால் கிரமேண இதன் மூலமாக கொண்டு பிரம்மத்தை அடைகிறான்னு இருக்கு. யக்ஞிஷ்டாமிருத்த புஜோ யாந்தி பிரம்ம சனாதனம் நாயம் லோகாஸ்தி அயக்ஞஸ்ய குதஹ அந்யஹ குருசத்தம கேட்குறார். குருசத்தமனா பெஸ்ட் ஆஃப் இது அர்ஜுனா, யக்ஞிஷ்டாமிருத புஜக யக்ஞிஷ்ட அமிர்த புஜக, யக்ஞிஷ்டனா பேலன்ஸ் மீந்தது, எதில் மீந்தது, யஜ்யம் பண்ணி மீந்ததுன்னு அர்த்தம். அப்போ யக்ஞிஷ்ட அமிர்த புஜகனா அந்த யஜ்யம் பண்ணி ஆராதனம் பண்ணி அதில் பிரசாதமாக இருக்கக்கூடியதை சாப்பிட்டுறவா சனாதனம் பிரம்ம யாந்தி, அவனை பண்ணுறா அந்த பரபிரம்மத்தை அடைவார்கள். மிச்ச பேர் நாயம் லோகா அஸ்தி அயக்ஞஸ்ய, இந்த லோகமே கிடையாதுன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூட பலன்களே அவ்வளோ அடைய முடியாது, தர்மார்த்த காமத்தையே மிச்ச பேர் அடைய முடியாது. எவர்கள் அயக்ஞிஷ்டகன்னு சொன்னால் அந்த யக்ஞிஷ்டத்தை சாப்பிடாத தனக்கே எல்லாம் பண்ணி சாப்பிட்டுருக்காலோ அவளுக்கு தர்மார்த்த காமங்களே அடைய முடியாதுன்னு சொன்னார். இதில் நிறைய பேருக்கு டவுட் வரும், அதாவது இப்போ டெய்லி தளிக்கை பண்ணிவிட்டு இப்போ பெருவால் சந்தையில் வைக்கிறோம், அதுக்கு பேர் கண்டரில் பண்ணது தான் பேர், நிவேதனம்னாலும் தெரிவித்த இன்ஃபர்மேஷன் தான், எஃப்ஒய்ஐ தான், எஃப்ஒய்ஏ இல்லை, எஃப்ஒய்ஏ இருந்தால் வச்சுருந்தோம் நம்ம பாதி விஷயம் காட்டவே மாட்டோம், எது நமக்கு வேண்டாமோ அது மட்டும் வச்சுட்டு எடுத்து பண்ணிச்சுக்கணும். அப்போ ஒருத்தமே கேட்டான் அவர் குரு கிட்ட, இந்த மாதிரி அன்னன்னைக்கு பண்ணதை கொண்டு போய் சனதில் வைக்கிறாளே நமக்கே தெரியுது சாப்பிட்லன்னு, எல்லையில் மூடி வச்சு தந்தை பார்த்தா சாப்பிட்லன்னு தெரியுது. இப்போ அவர் சாப்பிட்லையே எதுக்கு கொண்டு வைக்கிறது இப்போ, இல்லை சாப்பிட்டதுக்கு என்ன ப்ரூஃப், குரு கிட்ட சிஷ்யம் போய் கேட்குறான். அப்போ குரு சொன்னார் சரி வான்னு சொல்லிட்டு எப்பவுமே சில பேர் என்ன பண்ணோன்னா அந்த கொஸ்டினுக்கு
டேரக்டாகவே ஹேண்டில் பண்ண மாட்டேன், வேறு ஏதாவது ஒன்று சொல்லி புரிய வைப்பார். சரி வா புத்தகத்தை கொண்டான்னு சொல்லி பாடம் சொல்லி கொடுத்தார். ஒரு பக்கத்தை அவன் மனப்பாடம் பண்ண வச்சார், புக்கை மூடிட்டு அதை சொல்லினார். அவன் வந்து ஒப்பிச்சான், ஒப்பிச்சோடனே கேட்டார், இப்போ அந்த புக்கில் அந்த வார்த்தைகள்லாம் இருக்கா இல்லையாடுன்னு கேட்டார். என்ன சார் கேள்வி, இது புக்கில் இருக்க வார்த்தை எங்கே போயிட்டு அங்கே தான் இருக்கும்னு. இப்போ இப்போ உனக்கு அந்த ஞானம் வந்ததே அது எப்படி வந்ததுன்னு கேட்டார். இப்போ இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னா, அவன் அது அங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலான்னா. அது மாதிரி தான் பகவானோட சமர்ப்பிக்கச்சு அது அவன்கிட்டையும் போகலாம் அங்கேயும் இருக்கலாம் அப்படின்னு. அதாவது இதெல்லாம் வந்து அப்ச்ராக்ட் திங்ஸ், இதெல்லாம் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் ஃபிசிக்கலாக போகணும் அவசியம் இல்லை. புக்கை பார்த்து படிக்கிறோம் நம்ம, இப்போ இந்த ஞானத்தை அதிகரிச்சுட்டோமா இல்லையா, அப்போ புக்கிலேருந்து ஃபீச்சு ஒன்றும் நம்ம சாப்பிட்டு இல்லையே, அங்கேருந்து இருக்குது நம்மகிட்ட. அது மாதிரி தான் இது ஒன்று புரிய வச்சாருன்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி இப்போ யஜ்ய சிஷ்ட அமிர்த புஜா சனாதனம் பிரம்ம யாந்தி, யஜ்ய சிஷ்ட அமிர்தேன ஷரீர தாரணம் குருவந்த ஏவ கர்மயோகே வியாபிருத்தாக சனாதனம் ச பிரம்ம யாந்தி. இந்த கர்மயோகத்தில் இருக்கிறவா என்ன பண்ணணும்னா அந்த யஜ்ய சிஷ்டத்தை தான் சாப்பிடணும்னு. அயஜ்ஞஸ்ய மகாயஜாதி பூர்வக நித்திய நைமித்திக கர்மரஹிதஸ்ய ந அயம் லோக ந பிராகிருத லோக, பிராகிருத லோக சம்பந்தி தர்மார்த்த காமாத்திய புருஷார்த்த நசித்தியதி. என்ன தாத்பரியம் கேட்டால், அவளுக்கு இந்த லோகம் கிடையாதுன்னு சொன்னால் இந்த லோகத்தோட சம்பந்தப்பட்ட தர்ம அர்த்த காம இத்தியாதிகள்லாம் அவளுக்கு கிடைக்காது அப்படின்னு. இது கைமுத்துக்கு நியாயம் பேர், கைமுத்து நியாயம் சொல்லுவேன் கேட்டால், ஒரு கிளாஸில் ஒரு பையன் 80 மார்க் வாங்குறான், இல்லை 60 மார்க் வாங்குறான் பையன், இப்போ 100 மார்க் வாங்குறான் மேக்ஸில் வச்சு, ஒரு சம்ம கொண்டு போய் 100 மார்க் வாங்குற பையன்கிட்ட கொடுத்தா போடுன்னு, அவனால் போட முடியல. இப்போ திருப்பி ஒருத்த கொண்டு போய் அந்த 50 மார்க் வாங்கினா கொடுப்பால நீ போடுறான்னு, இல்லை 100 மார்க் வாங்கினா அவனாலே போட முடியல, அவனால அப்படியே போட முடியல கிம் முத்த அப்படின்னா அதுவே முடியல, இப்படி பண்ணுவான். இதுதான் இந்த நியாயம். இந்த நியாயத்துக்கு பேர் கைமுத்துக்கு நியாயம் பேர். அவளுக்கு கிடைக்காதுன்னு சொன்னால் இந்த லோ இதுவும் கிடைக்காது அப்படின்ட்டு. தர்மார்த்தம் எதுவுமே இதுவே கிடைக்காதுன்னா அது கேட்கவே வேண்டாம், தர்மார்த்த காரணம் கிடைக்காது மோட்சம் கிடையாதுன்னு அர்த்தம். இல்லை அவளுக்கு இந்த லௌகிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவளுக்கு கிடையாது. புதக அந்நக மோக்ஷாக்கியா புருஷார்த்தா, தர்மார்த்த காரணமே அவளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லப்ப மோட்சத்தை பற்றி அவள் விஷயத்தில் பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ட்டு. பரம புருஷார்த்தத்தையா மோக்ஷ பிரஸ்துத்வாது தது இதர புருஷார்த்த அயம் லோகா இது நிர்தேசித்து சஹி பிராகிருத்தா. அதுதான் சரியாக இருக்கும்னு சொன்னார். பரம புருஷ பிராப்தியை தான் மோட்சம் சொன்னதுனால அவனை காட்டில் வேற வேற இருக்கக்கூடிய விஷயங்களை அயம் லோகான்னு அதனால் விவரிக்கப்பட்டதுன்னு சொன்னார். அடுத்து ஏவம் பகுவிதாயஞ்ஞா விததா பிரம்மனோ முகே கர்மஜான் வித்தி தான் சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷசே. இப்படி அறிந்து கொண்டு நீ விடுபடுவாய் அப்படின்னர். இப்படி ஏவம் பகுவிதா யஜ்யாகா, இப்படி பலவாறாக இந்த யஜ்யங்கள், அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க எல்லாமே யஜ்யம்னு சொல்லிருக்கோம். நாம யஜ்யம், ராமநாம யஜ்யம், எல்லாமே யஜ்யம். அவர் கேட்டார் முதல்ல, நீ வரல வரேன்னா இன்னைக்கு யார் காணும் இந்த வரையும் போட்டிருந்தார். அவரை கேட்டதுக்கு அன்றைக்கி தான் ஆன்சர் கஷ்டமாக கிடைக்கிறது. யஜ்யம் என்ன சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா எல்லாமே யஜ்யம். ராமநாம இவர் தான் கேட்டார் யஜ்யம் சொல்கிறோமேன்னு, அது வருது ராமநாம யஜ்யம்னு சொல்கிறான். எல்லாமே ஜப யஜ்யம், எல்லாம் யஜ்யம் அகண்டமாக பண்ணுறது, இல்லை பார்த்து யஜ்யமாக பண்ணிட்டுருக்கான். இப்படி பகுவிதா யஜ்யாக விததாக பிரம்மணோ முகே. இந்த சுவாரஸ்யம் வந்து பிரம்மணா முகேக்கு மூணு ஆச்சாரியாலும் மூணு விதமும் வியாக்கியானம் பண்ணுறது. ஏன்னா பிரம்மசத்துவம் இப்படி இருக்குது, பிரம்மம்னா வேதம்னு அர்த்தம் இருக்குது, பிரம்மம்னா பரபிரம்மம் இருக்குது, இன்னொன்று பிரம்மம்னா அந்த இடத்துல ஜீவாத்மான்னு அர்த்தத்தை, ஏன்னா எல்லாமே வியாபிக்கிறதுனால அர்த்தமாக இருக்கும். பாஷ்யகாரம் சொல்லிச்சு பிரம்மனோ முகேனா அந்த ஜீவஸ்வரூபத்தை அடையிறதுக்கு அது ஒரு ஹேதுவாக இருக்குன்னு சொல்கிறது. சங்கர இதில் பார்த்தா பாஷ்யத்தில் பார்த்தா வேதத்தை சொல்லியிருக்காரு, வேதத்தை சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. மத்ர சம்பிரதாயத்தை பார்த்தா எம்பெருமானுடைய வாக்கில் வந்ததுன்னு பெருமாளுக்கு கொண்டு போயிருக்கா. அதே இந்த பிரம்மனோ முக்கியக்கே மூணு விதமான வியாக்கியானங்கள் இருக்கு. கர்மஜான் விதி தான் சர்வான், எல்லாமே கர்மத்திலிருந்து தோன்றியவை, இப்படி நீ அறிந்து கொண்டாயே ஆனால் நீ விடுபடுவாய்ன்னு சொன்னார். ஏவம் ஹி பகு பிரகாராக கர்மயோகாக பிரம்மனோ முகே நிகிதத்தாக, இப்படிப்பட்ட பலவிதமான கர்மயோகங்கள் இந்த பிரம்மனோ முக்கிய வித்ததாக சொல்கிறார். ஆத்ம யாத்தாத்மிய அவாப்தி சாதனத்தையா ஸ்திதாக, ஆத்ம யாத்தாத்மிய யதாத்ம அப்படின்னா உள்ளபடி, யாத்தாத்மின்னு அதனுடைய பாவம். ஸோ ஆத்மாவே உள்ளபடி அறியறதுக்கு சாதனமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். தான் முக்த லக்ஷண அனுக்தேத் முக்த லக்ஷணான் அனுக்தேதான் கர்மயோகான்
சர்வான் கர்மஜான் வித்தி. இப்போ சொல்லப்பட்ட என்ன லட்சணங்கள் அவைகளா, என்ன பேதங்கள், இதெல்லாம் என்னது? கர்மஜான் வித்தி, கர்மத்தினால் தோன்றுபவை. அகரக அனுஷ்டீயமான நித்திய நைமித்திக கர்மானுஷ்டானஜான் வித்தி. கர்மம் முக்கியம். நித்திய நைமித்திக கர்மாவை விட்டுட்டு இந்த பிரபேதங்களை பண்ண சொல்லி சொல்லவே இல்லை. அவைகளை பண்ணிட்டு இவைகளை பண்ணணும். ஏவம் ஞாத்வா யதோக்த பிரகாரேன அனுஷ்டாய விமோக்ஷசே. இப்படி நீ பண்ணினா யூ வில் கெட் லிபரேட்டட்னு அர்த்தம். அந்தர்கத ஞானத்தையா கர்மனோ ஞானாகாரத்தை முக்தம். இப்போ எப்படி கர்மாவுக்குள்ள ஞானமாக அடங்கியிருக்குன்னு சொல்லியாச்சு. தத்திர அந்தர்கத ஞானே கர்மனி ஞானாம்சஸ் ஏவ பிராதானியமாக. இப்படி கர்மாவில் ஞானம் இருக்குன்னு சொன்னார். அப்போ ஒரு ஒரு என்டிட்டியாக பார்த்து வச்சுருக்கா, கர்மாவில் ஞானம் இருக்குது. இப்போ அதில் அந்த ஞான அம்சம் தான் பிரதானம்னு சொல்லப்படுறேன். இந்த ரெண்டுலேயே அதுக்குள்ளே பார்த்தா அந்த ஞான அம்சம் தான் நம்ம முக்கியம் ஜாஸ்தின்னு சொல்லப்படுறது. இப்போ ஸ்ரேயான் திரவியமயா திக்ஞாத் ஞானயஜ ஸ்பிரந்தவ சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியது. ஏன்னா கர்மா இருக்கிறதே ஞானத்துக்காக தான், அதான் ரொம்ப முக்கியம். அதனால கர்மயோகத்தை ஞான யோகத்தை அங்கமாக இருந்தது காரணம் அதுதான். கர்மாவே ஞானத்துல பரிசு பரிவசானம் ஆகணும். அப்படி ஆகிறத வச்சுருக்கோம், அந்த கர்மாவை சரியாக பண்ணலன்னு அர்த்தமாக இருக்கு. உபயாக்காரே கர்மனி திரவியமயாத்து அம்சாத்து ஞானமய அம்சா ஸ்ரேயான். ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு சேர்த்தோம்னா, மெட்டீரியல் ஆஸ்பெக்ட் ஒன்று, நாலேஜ் ஆஸ்பெக்ட் ஒன்று. அந்த பண்ணப்பட்ட அந்த காரியத்தில் அந்த நாலேஜ் ஆஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். சர்வசிய கர்மணக தது இதரஸ்ய ச அகிலசிய உபாதேச ஞானே பரிசமாப்தேகே. எல்லா எல்லாமே என்ன எதில் முடியும்னு கேட்டால் ஞானத்தில் போய் பரிவசானம். என்ன அர்த்தம்னா, டு பி எஸ்டாப்ளிஷன் ஞானம். இப்போ என்ன யோகம், யோகம்னா என்னது? சித்த விருத்தி நிரோதக. இப்போ சித்த விருத்தி நிரோதமாச்சுன்னா என்ன ஆபாம் அர்த்தம்? ததா ஸ்வ திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம், ஸ்வரூபே அவஸ்தானம். அப்போ அந்த நிலை ஏற்படுறதுக்கு, அந்த நிலை ஏற்படுறதுக்கு அதுதான் அப்போ இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த ஸ்வரூபத்தில் இருக்கிறதுன்றது அதுதான் அந்த ஞான அம்சம். அப்போ இத்தனை எத்தனைகளும் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஸ்வரூபத்தில் போய் பிரதிஷ்டமாக இருக்கிறதுக்காக தான். அதனால் அதில் இருக்கக்கூடிய அந்த ஞான அம்சம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுதுன்னு சொன்னார். தது ஏவம் சர்வைஹி சாதனைஹி பிராப்திய பூதம் ஞானம் கர்ம அந்தர்கதத்துவேன அபியஸதே. கர்மாக்குள்ள அடங்கினதா இது இஸ் பீங் ப்ராக்டிஸ்ன்னு சொன்னார். தது ஏவஹி அபியஸ்யமானம் கிரமேண பிராப்தியதசாம் பிரதிபத்தியதே. இப்படி இந்த கர்மயோகத்துக்குள்ளே வச்சுட்டு பண்ணச்சேதான் என்ன அர்த்தம் கேட்டால், அந்த பிராப்தியதசாம், பிராப்தியதசாம்னா அந்த ஆத்ம சாட்சாத்தனம் பண்ணக்கூடிய இதை வந்து அடையிறதுன்னு. இப்போ திரஷ்டு சுரூபே அவஸ்தானம் கூட ஆக்சுவலாக இங்கே தான் குணம் நிறுத்துறது. அவள் அங்கேயே அது எண்டுன்னு சொல்லிட்டார். ஆனால் எண்டு இல்லை, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பிகினிங் தான். பக்தி யோகம் பண்ணுறதுக்கு அஷ்டாங்க யோகமானது ஒரு படியாக இருக்குது, ஒரு படி அவ்வளோதான். ஆனால் அங்கே கை வெளியத்தை மட்டும் ஒத்துட்டுருக்கிறதுனால அவன் ஆத்ம ஞானம் அடைஞ்ச உடனே என்ன ஆகிடறான், தெப்பத்துல நியுக்தம் ஆகிடுறான், ரிலீஸ் ஆகிடுறான். அந்த இது கிடைக்கிறது இல்லையா. இப்போது இந்த விஷயம் சேர்ந்து இருக்குன்னு சொன்னால், இப்போ வெண்ணெய் இருக்குது, வெண்ணெய் நம்ம சிலுப்புறத்துக்கு தயிராகி சிலுப்புறதுக்கு முன்னாடி பாலுக்குள்ளே கட்டி கலந்துருக்கு. வெண்ணெய் இருக்கிறதே தெரில, ஆனால் அதை தயிராக தோச்சி சிலுப்பிட்டோம் வச்சுக்கோ, அதாவது சிலுப்பி பண்ணிட்டோம் வச்சுக்கோ, அந்த அப்படி வந்த வெண்ணெய் திரும்பி பாலுக்குள்ளே போகாது, மேலேயே மருந்துருக்கு இல்லையா. அது மாதிரி என்னன்னு கேட்டால் அது வியுக்த ஆடுறது. பட் வியுக்தமாகி அங்கேயும் நிற்கிறதுன்றா இவ்வளோ சொல்கிற அது நெய்யாகி ஹோமத்தில் போய் கலக்கிறதுன்னு அடுத்த ஸ்டெப் கொண்டு போய்ட்டோம். அங்கே அதோட வெண்ணையாக இருந்துக்கணும், வியுக்தம் ஆடுது. ஆக மொத்தம் அந்த ஸ்டேஜுக்கு போகணும். அப்படி ஒரு இது ஏற்பட்டுருது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் திருப்பி பிரகிருதி மண்டலமானது கிடையாது. அவளும் சொல்கிறேன் அந்த யோகத்தில் அந்த யோக சித்தி சித்தபத்தி நிரோதம் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நோ ரிவர்ஸ் ப்ராசஸ், டிஸ் என்கேஜ்மெண்ட் அது மாதிரி ஆகும். தத் வித்தி பிரதிபாதேன பரிப்பஷ்டன சேவையா. இது இது மட்டும் முடிச்சிடலாமா, இந்த 34 முடிச்சிடலாம். பதேக்ஷந்திதே ஞானம் ஞான தத்த தர்ஷனா. இந்த ஸ்லோகத்தை பார்த்தா ஒட்டாத மாதிரி இருக்கு. மேலோட்டமாக பாருங்களேன், இவ்வளோ தான் சொன்னதார் அர்ஜுனனுக்கு எல்லா உபதேசங்களும் பண்ணார் பண்ணிட்டு வர்றார். திடீர்னு சொல்கிறார், தத் வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்டன சேவையா உபதேஷத்திதே ஞானம் ஞானகா தத்துவ தர்ஷினகான்னு யாரோ பட்டு படாத மாதிரி அவளை போய் கேட்டால் அவளாம் சொல்லுவாள் அப்படின்னு. அப்போ நீர் என்ன சொல்லி சொல்லிட்டு இருக்கேன்னு கேள்வி கேட்கலாம். நீரே தர பண்ணிட்டு இருக்கேன் கேட்டுருக்கு எதுக்கு திடீர்னு அர்ஜுனனை பார்த்து
ஞானிலாம் உபதேசம் பண்ணுவார், அவள் போய் இப்படி கேன்னு சொல்றாருன்னா அப்ப இவர் சொன்னதுக்கு மேல அவ சொல்ல போறாளா, இல்ல இவர் சொன்னதையே சொல்ல போறாரா, இல்ல இவர் பாதி சொல்றார் பாதி கேட்டதும் சொல்ல போறாருன்னு தோணும். ரொம்ப யோசிச்சா அந்த கேள்வி கேட்கலாம், அவர் எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் சொல்ல கொடுத்துருக்காரு. தாத்திரம் என்னன்னு கேட்டா, நாயமாத்மா லப்தோ இது பிரவச்சனன் பகுதா சோதேனன் சுதேனன் அப்படி நாலு பாட்டி கேட்டதுனால மட்டும் ஆத்மீய ஞானம்லாம் வந்துடாது, திருப்பி திருப்பி கேட்கணும். நம்மளும் முயற்சி பண்ணுறோம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நம்மளோட வாசனைகள் பலமாக இருக்கு. இந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவார், கும்பல நாரதகான் சபாவில் உபன்யாசம் நடக்கிறது, எல்லாரும் கடிஞ்சு கடிஞ்சு போகிறார், ஆஹா ஓன்னு இன்னொன்னா சொன்னார்னு. என்ன டாபிக்னா அன்றைக்கி அகங்காரத்தையும் பேசியிருக்காரு, அகங்காரமே இருக்கக்கூடாதுன்னு, எல்லாருக்கும் அது சந்தோஷம்தான், எல்லாருக்கும் ஞானம் ஏற்பட்டுதா, ஆனால் கார் பார்க்கிங் வந்தோடனே சண்டை, யார் முதல்ல போகிறதுன்ட்டு எல்லாம் ஹால் நினைச்சிருக்காங்க, நான் முதல் நான் முதல். அப்போ எவ்வளோ பத்து நேரம் கூட கேட்டால் கூட அந்த மொமெண்ட்டு வெளில வந்து நம்ம காய் எடுத்தோம்னா நான் தான் முதல்ல போகணுன்னு இருக்கு. அது மாதிரி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டில் கேட்டு கிருஷ்ணனுக்கே தெரியும் இப்படி தான் திருப்பி வரப்போகணும்னு சொல்லிட்டு. அதான் சொல்கிற ஃபியூச்சரில் டவுட் வந்தால் கூட தத் வித்தி அதை அறிந்துகொள். எப்படி பிரணிபாத்தேன குருவிடத்தில் ஒரு விஷயம் எப்படி இருக்கணும், ஃப்ரஸ்ட்ரேஷன் போய் முதல்ல அகங்காரத்தை பண்ணணும். குரு பரம்பரா கதைகள்லாம் நம்ம வாசித்தோம்னா அகங்காரம் எப்படி இல்லாமல் இருந்திருக்கான்னு தெரியுது. பண்ணணும் நேற்று தான் இங்கே வாசித்தேன் கோ தகவான் அவருடைய கலக்ஷப கோஷம் ரொம்ப பெருசான் பட்டர் மாதிரி. அப்போ அதில் ஒரு பெரிய மனுஷன் கலக்ஷம் பண்ணுறது, பெரிய மனுஷனாக கலக்ஷம் பண்ணுறது வந்து அவள் ரொம்ப ஈகோ அதிகமாக இருக்கும், சில கேள்விகள் டேரெக்டாக கேட்க மாட்டாள். ஏன்னா கேள்வி கேட்டால் வச்சுக்கோங்க, நம்ம லோகத்தில் நினச்சிட்டதும் அட்லீஸ்ட் இந்தியன் கான்டெக்ஸ்டில் கேள்வி கேட்டால் முட்டாள், கேள்வி கேட்காம இருந்தால் புத்தி இப்படி தான் வளர்ந்துருக்கோம் நம்ம கேள்வி கேட்காதே. அவள் பெரிய மனுஷனாக இருக்கிறதுனால சில கேள்விகள்லாம் நேராக கேட்க மாட்டாரான். காலக்ஷேபம் முடிஞ்ச அப்புறமா அவள்கிட்ட விஞ்ஞாபிச்சு ஸ்ரீரங்கத்தில் கோவிலில் ஏகாந்தமாக ஒரு இடத்துல போய் விசாரம் பண்ணுவாளாம். இவர் ஆழ்வான் குருத்தாழ்வான் இவர் மட்டும். அப்போ இவர் புஸ்தகத்தை வச்சுருக்கார் இந்த பெரிய மனுஷர், குருத்தாழ்வன் விஷயத்தை கார்கம் பண்ணிட்டு திடீர்னு கவுதல் நேரம் வந்துட்டாலாம். ஆழ்வான் என்ன பண்ணாரா, புஸ்தகத்தை அவர் வாங்கிட்டாரான், வாங்கிட்டு பந்தியா நீங்கள் சொல்லுங்க இது இடத்துல எனக்கு புரியல அப்படின்னு அவர் ஸ்டூடெண்ட் ஆடார். அந்த இடத்துல அதை காட்டிக்காம எப்படி அந்த பாவம் இல்லாமல் இருந்தது, அவர் அகம்பாவம் இல்லாமல் தான் இருக்க முடியும். புஸ்தகத்தை அவர் வாங்கிட்டு வந்தவாளுக்கு இந்த ஸ்டூடெண்ட் மாதிரி இந்த கட்டத்துக்கு சரியாக புரியல அப்படின்னு அவர்கிட்ட கேட்குற மாதிரி, இப்போ அவர் வந்து பார்க்குறவாளுக்கு ஓ இவரே ஒரு கருக்க பண்ணாதா அப்படின்ற மாதிரி ஆகிட்டு. அதெல்லாம் எப்படி இருக்க முடியும்னா அந்தளவுக்கு அவளுக்கு அதிலே ஊன்றி போயிருக்காள். அதான் தத்வித்தி பிரணிபாத்தேன, அந்த எப்போ ஒருத்தரை சேவிக்க முடியும்னா அந்த அகங்காரம் இல்லாட்டி தான் அது பண்ண முடியும். பரிப்பிரஷ்டின்னு சேவையான்னு பண்ணிருக்கேன், சேவையான குரு சேவை கைங்கரியம் பண்ணணும். பரிப்பிரஷ்னம் பண்ணுறதுன்னு கேட்டால் பரிதா பிரஷ்னம் டேரெக்டாக கேட்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்குது. கொஞ்சம் சுற்றி வளைச்சி தேவன் இந்த மாதிரி சாதிச்சுது அன்னைக்கு இந்த கான்டெக்ஸ்டில் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு கேட்கணும்னு தாத்பரியம். இல்லை இன்னொரு தாத்பரியம் கிடையாது வச்சுக்கோங்க, எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியாது, அந்தளவுக்கு ஒருத்தருக்கு ஞானம் இருந்து வச்சுக்கோங்க அதே பெரிய விஷயம். ஒரு கொஸ்டின் ஃப்ரேமிங் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். எவ்வளோ வாட்டி பாருங்கள் நம்ம பத்து கேள்வி கேட்டால் தான் நமக்கு என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம அடையிறோம். ஒரு கேள்வியில் நமக்கு எதுவே இல்லை, அதை எடுத்துடுவா இல்லை இதுவா அதுவா எவ்வளோ குழப்பங்கள் இருக்கு. அப்போ பரிப்பிரஷ்னம் மனசே தான் நம்ம என்ன நமக்கு கிளாரிட்டி கிடைக்கிறது இந்த கான்டெக்ஸ்டில் இப்படி சொல்லிட்டு வந்தாதான். பட் என்ன ஆகிடுனா இது நம்மளுக்கு ஒரு பெரிய வீக்னஸாக போயிட்டு இருக்குது, நம்மளால் எதையுமே நேராக சொல்லவே முடியல. இந்தியன்ஸுக்கு இது பெரிய அப்ராடு போச்சுன்னு வச்சுக்கோ, இந்தியன்ஸுக்கு பெரிய பலம் இல்லைனா சுற்றி வளர்ச்சியே பேசிட்டு விஷயத்துக்கே வர மாட்டேன். வெஸ்டர்ன் ஸ்டைலில் அவனுக்கு கிடையாது, டேரெக்டாக டு த பாயிண்ட் நமக்கு இப்படியே பழக்கம், பரிபஷ்டம் பண்ணியே பழக்கம். அரகண்ட் நினச்சிட்டோம் நம்ம, அதனால தான் சொல்ல குரு கிட்ட பட்சம் பரிபஷ்டம்னா அந்த ஒரு சுத்தி வளர்ச்சி கேட்டு பண்ணணும் தாத்திரம் இருக்கு. ஏன்னா கர்வம் துணிக்காது அப்போ தான் டைரெக்டாக கேட்கச்சு கண்டிப்பாக அது ஒரு ஃபேக்டர் இருக்கும், அதனால் அவாய்ட் பண்ணுறதுக்காக பரிபஷ்டனே சேவையான்னு சொல்லிட்டு உபதேஷந்தி தே ஞானம் அவர்கள் உமக்கு உபதேசிப்பார்கள். ஞானினா யாரு, தத்துவ தரிசினா, ஏன்னா ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள் அவளாம். தத்துவ தரிசினா உள்ளதை உள்ளபடி பார்த்தவான்னு அர்த்தம். அவள் என்ன பண்ணுவா, உனக்கு உபதேசம் பண்ணுவா. தது ஆத்ம விஷய ஞானம் அவினாசி தத்வித்தின்னு ரெண்டாவது அத்தியாயம் சொன்னார் இல்லையா, அப்படிப்பட்ட ஆத்ம விஷய ஞானத்தை இது ஆரம்பிய ஏஷாதே விஹிதா இது சொல்லப்பட்டது இது அந்தேன மயா உபதிஷ்டம் மதுக்த கர்மணி வர்த்தமான
நான் சொன்னப்பட்ட கருத்தில் இருக்கக்கூடிய உன்னைத்துவம் விபாகானுகுணம் காலே. ஏன்னா இதெல்லாம் தியரிட்டி நாலேஜ் தான். கிளாஸ் முடிஞ்சு போனப்போ டவுட் வருது நமக்கு. கிளாஸும் போது டவுட் இல்லைனா கூட அந்த செஷன் முடிஞ்சு போனப்போ தான் டவுட் வருது. ஒன்றும் இல்லை, டாக்டரை பார்க்க போகிறோம், டாக்டர் சொல்லிச்சு கிளியராக இருக்குது இந்த மாத்திரை இது மூணு வாட்டி இது இருந்தாலும் சொல்கிறாரு, அப்போ அது தெளிவாக இருக்குது. ஆற்றுக்கு வந்தாலும் டவுட் இருக்கு, எது சொன்னாலும் தெரியுது, இது மூணு வாட்டி அது வாட்டியான்னு தெரியும். ஏன்னா நம்ம கர்ம வசம், நம்ம பாபராசியோடு இருக்கிறதுனால ஞானமான திடமாக இருக்க மாட்டேங்கிறது. அப்போ அதனால் நம்மனார் விபாக அனுகுணம் காலே பிரணிபாத பரிபஷ்ண சேவாபிஹி விஷதாக்காரம் ஞானிபியோ வித்தி. இதனுடைய பரிபக்வ நிலையை அப்போ அவர்களை அடைந்து கற்றுக்கொண்டார். சாட்சாத்கிருத ஆத்மஸ்வரூபாக தூ ஞானினகா. யார் அவன் கேட்டால் அவளை வெறும் புஸ்தகத்தை பார்த்துன்னு சொல்றவா கிடையாது. அவ ஆத்மாவை சாட்சா்காரம் பண்ண ஞானிகள் அவ. பிரணிபாதாதிபிஹி சேவிதாக ஞான முகுத்சையா பரித்தக பிச்சதக தவ ஆசயம் ஆலக்ஷிய ஞானம் உபதேஷந்தி. நீ அப்படி அவளை சேமிச்சுட்டு சேவை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஞான புபுட்சையில தெரிஞ்சுக்கொண்ட ஆசையாக இருக்கக்கூடிய உன்னுடைய கேள்வியிலிருந்து என்ன உனக்கு தெரியலன்றத அவ புரிஞ்சுட்டு உனக்கு உபதேசம் பண்ணுவா அப்படின்னு சாதிக்கிறார். இந்த இன்னொரு பரிபிரஷ்ன இன்னொரு ஆஸ்பெக்ட்னா நமக்கே சில விஷயங்கள் எது நமக்கு தெரிஞ்சதுக்கு எது தெரியல நமக்கு தெரியாது. நமக்கே தெரிஞ்சதே தெரியாது நினச்சிட்டு இருப்போம், தெரியாததை தெரிஞ்சு நினச்சிட்டு இருப்போம். அப்போ அந்த பரிபிரஷ்ன மகிழ்ச்சியை தான் அவளுக்கு நம்ம என்ன புரிஞ்சுருக்கோம், நம்ம என்ன புரிஞ்சுக்கிறேன்றது அவளை தெரிய சான்ஸ் இருக்குது. அதுக்கு பரிபிரஷ்னமானது நம்ம முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அடுத்து ஆரம்பிக்க போகிறார். ஆத்ம யாத்தாத்ம விஷய சாட்சா்கார ரூபச லட்சணமாக. அப்படி இருக்கவன் எப்படி இருப்பான், ஆத்ம ஞாத்தாத்ம இது சாட்சா்காரம் பண்ணனுடைய ஸ்திதி என்னன்றதை சொல்லப்படுறார். அது 35வது ஸ்லோகத்தில். அந்த கமெண்ட் நம்ம அடுத்த கிளாஸில். விதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுருஜாயினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.